எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே சரி, அனைவருக்கும் வணக்கம். இது மூணாவது வணக்கம் போட்டாச்சு. சரி, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சோம். அகேன் சாரி ஃபார் த டிலே. நம்ம ஸ்ட்ரைட் அவே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேஸஸ் முடிஞ்சா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து வில் ஆட் மோர் எனர்ஜி அண்ட் இன்ட்ராக்டிவா இருக்கும். யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த ஸ்பேஸ் வந்து, இந்த ஸ்பேஸோட இன்டென்ஷன், இந்த நம்ம மண்டே மண்டே மீட் பண்ணுறது என்னன்னா, நம்ம பிரச்சனைகளை பகவத் பாதையில் வந்து இந்த புரிதல் மூலமா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம், அல்லது நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற சேலஞ்சஸை வந்து எப்படி நேவிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்படி கடந்து செல்லலாம் அல்லது வந்து கையாளலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபோக்கஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அகத்தளவில் இருக்கிற பிரச்சனை தான் உள்ளதுலே பெரிய பிரச்சனை. அதை வந்து இந்த புரிதல் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது. ஸோ அதுலேயுமே இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் யுஆர் வெல்கம் டு ஆஸ்க். அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். புறத்துல வந்து செயல் முடக்கங்கள் இருக்கு, அது ரிலேட்டடா பேசணும்னாலும் வி கேன் டிஸ்கஸ். இது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான், சரி தவறு அப்படிங்கிற மாதிரி இல்ல. இட்ஸ் அ சேஃப் ஸ்பேஸ். ஸோ நீங்க அதாவது ஒவ்வொருத்தருடைய பார்வை நம்மளுடைய இயல்பை பொறுத்து வேற வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பேசுறது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே தயங்கிட்டே இல்லாம பட்டுன்னு உடச்சு நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் கிளாரிட்டி கிடைக்கிறதோட, ஓ இந்த ஆங்கிள் கூட இதை புரிஞ்சுக்கலாம்ல, அதுல கூட புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இப்போ நம்ம 18 பேர் இந்த மீட்டிங்ல இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் இருக்கிறதுமே ஒரு ஒரு பயன்பாடு உடையதுதான். ஸோ எவ்ரிபடிஸ் ப்ரெசன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ ஒருத்தவங்க பேசும்போது நீங்க வேற ஏதோ சைட்ல இது பண்ணாம நீங்க இங்க லீன் இன் பண்ணி இதை அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கிறத லிசன் பண்ணி அதுல இருந்து கேள்விகள் கூட கேட்கலாம். ஸோ ஒருத்தருடைய நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு 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 ஜென்ராசிட்டி. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷன் அண்ட் ஒரு டிசிப்ளினோட லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம்படிஸ் க்வெஸ்சன். முத்துக்கண்ணன் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க சார். முத்துக்கண்ணன் மேடம், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் அப்போ கூப்பிட்றேன் மேடம், அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, நீங்க ஹேண்ட்ஸ் அப்ப டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆ சரி மேடம், ஓகே ஓகே. நம்ம ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. உங்களோட அபூர்வா சொல்லுங்கம்மா. ஹலோ நீங்க வரும்போதே தெரிஞ்சது எனக்கு உங்களுக்கு கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க. மேம், நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்படியா? அதோட என்னன்னா, நான் இப்பதான் உங்க ஸ்பீச் வந்து இப்போ ஒரு 3 வீக்ஸ் 3 இது போட்டிருக்கீங்க இல்லையா, அதை நான் இப்பதான் பாக்குறேன். பார்த்தோன்னே எனக்கு இத இந்த குரூப் இருக்கா இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. உங்க நம்பர் கிடைச்சா உங்கள்ட்ட பேசணும்னு இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, சில பேரை நினைப்போம்ல ஒரு சொல்யூஷன் வருமோன்னு, என்னமோ ஒரு இது எனக்கு இருந்தது அந்த மாதிரி. பட் நீங்க அங்க அந்த ஜூம் மீட்டிங்ல உங்க நம்பர் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்க, அதாவது கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சோ நீங்க அவைலபிள் பேசுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் குரூப் இன்விடேஷன் லிங்க் வந்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. நான் அதுல லிங்க் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கே எனக்கு அந்த ஜூம் மீட்டிங் இருந்தோடனே நான் ஒரு எப்போ 6:50 இருந்து நான் கனெக்ட் ஆகி உட்காந்துட்டேன் ஃபர்ஸ்ட்லே. நீங்க வெல்கம் கண்டுபிடிச்சது வெல்கம் டு கரெக்ட் தான். ஓகே, வெல்கம் டு த குரூப். யா, அந்த அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அவ்வளோ பப்ளிங்கா உங்களுக்கு. சரி, பகவத் ஐயாவுடைய புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் மேம், நான் முகாம் டவுன்லோட் அட்டன் பண்ணி. என்ன மேம்? முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், இல்ல மேம். ஓகே. ஸோ இப்போ ஐயாவுன்னுடைய ஸோ இப்போ தானே நீங்க இந்த குரூப் இந்த இதுல வந்து கொஞ்சம் பரிச்சயம் இருக்கீங்க. ஸோ எது வந்து எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து நம்ம பகவத் பாதை சேனல்ல போயிட்டு நம்ம பிளேலிஸ்ட்னு வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஞான முகாம் பிளேலிஸ்ட் மட்டும் நீங்க முதல்ல போய் பாருங்க. அதுல வந்து ஐயாவினுடைய செஷன்ல தான் ஆரம்பிக்கும், ஞானம் என்ன அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அகம்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கோர் செஷன் இருக்கும். ஒரு ஒரு ஞான முகாம்லயுமே இது இருக்கும். ஓகே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இப்ப நான் வந்து இதை எப்படி பாக்குறேன், புதுசா வர்றவங்களுக்கும் அல்லது இதை
புரிஞ்சவங்களுக்கு கூட நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப நம்ம படம் எல்லாம் பார்க்கும்போது இன்டர்வலுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ் அது இதெல்லாம் வரும். பட் இந்த பாதையில மட்டும் எப்படின்னா, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான உள்ள ஒரு விஷயம். அதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்து நிதானமா பொறுமையா நம்மளோட புரிதல் ஆக்கி நம்ம சரியா புரிஞ்சுட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம புற வாழ்க்கையில நம்ம அகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புறத்துக்கு அதுக்கப்புறம் வர்ற விஷயம் எல்லாம் ஒன்னும் பெருசா இருக்காது. அவங்கவுங்களுக்கே அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்துருது. சோ இப்போ அதுல கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நம்ம நிறைய பேர் இருக்கோம், வி வில் ஹெல்ப் யூ. இப்போ அந்த முதல்ல அந்த அகம் புறம் அப்படின்னு ரெண்டு இதுவா பிரிச்சிருக்கோம், அதுதான் வந்து இது மெயின் டிஸ்டிங்ஷன். சோ அந்த அகத்துல வந்து அதனுடைய தன்மை என்ன, மனசு எப்படி வேலை செய்யுது? அகம்னாலே மனம் தான். அப்ப நம்ம எப்படி அதுல வந்து நம்ம எப்படி நம்மளோட புரிதல் நம்மளோட இயல்பு இதெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா என்ன சொல்ல வர்றாங்க. அப்ப ஞானம்ன்றது ஒரு சராசரி பிரச்சனையில இருக்கிறவங்க ஆன்மீகமே சம்பந்தம் இல்லைனாலும் ஞானம் முக்தி இந்த வார்த்தையெல்லாம் வச்சு பயமுறுத்திக்காம எளிமையா அணுகக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஞானம் அடைகிறதும் சரி, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுறதுங்கிறதும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அந்த ஒரு நீங்க மைண்ட் செட்டோட நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா, நம்ம வந்து பிகினர், நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலையே அதெல்லாம் பண்ணலையே, அவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இருக்குமா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம ஓப்பன் மைண்டடா நீங்க வந்து அதை அப்ரோச் பண்ணுங்க. ஒரு சின்சியரா வந்து அந்த ரெண்டு ஞானம்னா என்ன அகம்புறம் இந்த இது நீங்க அந்த ரெண்டு செஷன் உள்ளதை மட்டும் நீங்க வந்து ஒரு அஞ்சாறு ஞான முகாம் பிளேலிஸ்ட்ல அதை மட்டும் நீங்க பாருங்க. நிறைய புரிதல் எனக்கு வந்திருக்கு உமர் ஃபருக் ஐயாவோட பேச்சு. நான் இது எப்படின்னா எனக்கு ரொம்ப கிளாரிட்டி, நீங்க லாஸ்ட் இதுல கூட சொன்னீங்கல்ல, ஒண்ணு கிடைச்சிரும், கிடைச்சத வந்து நம்ம ஒரு விஷயத்துல அப்ளை பண்ணுவோம்ல, எனக்கு கிடைச்சோம்னு கிளாரிட்டி ஆயிருக்கு. ஓ எனக்கு இது புரியுது, அது எனக்குன்னு நடக்கும்போது நான் அப்ளை பண்றேன்ல, அப்ப எனக்கு ஒரு தொய்வு இருக்கு, தொய்வு வந்தோடனே எனக்கு ஒரு டவுட் வருது, அது நான் அப்ளை பண்றேன். அதே மாதிரி நான் அப்ளை பண்ற எல்லா விஷயத்திலையும் தொய்வு வரல, சில இடத்துல சக்சஸ் ஆகுறேன், சில இதுல என்னால அது அவங்க சொன்னது கரெக்டு எனக்கு புரியுது ஆனா எனக்கு தொய்வு வருது. அது வந்து அந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு சில பிரச்சனைகள் வருது மேம். அது நான் 1 இயரா புறத்திலையா தொய்வு புறத்துல எதுவுமே இல்லை மேம், புறத்துல எதுவுமே கிடையாது, எல்லாமே அகத்துல வருது. அகத்துல வர வந்து ஞான மலர்வுன்னு ஒரு சீரீஸ் இருக்கு. ஓகே மேம், கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சது. ஒரு இடத்துல போகும்போது அப்படி பிரைட்டா நல்லா கிளாரிஃபைடா இருக்கு, ஒரு இடத்துல போகும்போது வந்து ஒரு மாதிரி நம்ம புரிஞ்சதே வேற மாதிரி புரிஞ்சிருக்கோமோ அல்லது எதையோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு விட்டக்குற தொட்டக்குற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேசஸ் வந்து லைட் போட்டு நம்ம ஜூம் இன் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஞான மலர்வு கன்ஃபர்மேஷன் செஷன். ஸோ அதுல நீங்க அதை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அது இது நீங்க நீங்க இப்ப நீங்க ஃபீல் பண்றது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து உங்களுடைய இது எல்லாமே ஒரு சரியான ட்ராக் தான், இது ஓகே. அது பளிச்சுன்னு புரிஞ்சிரும், பட் இப்ப திருப்பி ஏதோ ஒண்ணு அங்க போறோம் அப்படின்னா புரிஞ்சத சந்தேகப்படணுமா, இல்ல நம்ம என்னதான் புரிஞ்சுக்கிட்டோங்கிறத சரியா புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கறதுலதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த சீரீஸ் பாருங்க, பாத்துட்டு வந்து நீங்க நெக்ஸ்ட் வீக் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஷூர், ஓகே. ஏன் சொல்றேன்னா நீங்க அது அந்த கண்டென்ட் கோ த்ரூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே கிளாரிஃபை ஆயிடும். சோ தட் இப்போ மத்தவங்க என்ன சொல்றாங்க என்ன ஏதுன்னு நீங்க லீன் இன் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, அண்ட் அதோட வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வியூ கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே.
பிரியா, ஓகே, லிசனிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். சொல்லுங்க பிரியா, நீங்க வந்து இந்த செஷன் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல நீங்க பகவத் பாதையே ஃபர்ஸ்ட் டைமா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன் இல்லையா, புதுசாக வர்றவங்க வெல்கம். நம்ம வந்து அந்த வீடியோவில் உள்ள அந்த பிளேலிஸ்டில் நம்ம பேசிக்காக நம்ம பேசிக்குன்னு இல்லை, அதுதான் அல்டிமேட்டும், அந்த அந்த விஷயத்த கோரா உள்ளது என்ன, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் என்றால் என்ன, அகம்புறம், ஐயாவோட சீரீஸ் வந்து நீங்க ஓவர் அண்ட் ஓவர் டிஃப்ரெண்ட் இதுல அது ஒரே விஷயத்த தானே சொல்றாங்கங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு அதை ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்மளுக்கு வேற வேற இதுல ஒரு ஒரு வாட்டியும் புதுசு புதுசா நம்ம விளங்கிக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். சொல்லுங்க பிரியா, ஆர் யூ ஏபிள் டு டாக்? ஓகே பிரியா, அவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது. ஹலோ மேம், சொல்லுமா, சொல்லுங்கம்மா. இதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறது. நான் வீடியோஸ் கேட்டிருக்கேன் ஐயாவோடது, ஆனால் வந்து அப்படி பர்டிகுலர் பார்க்கணுன்ட்டு பார்க்கறது இல்லை. டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும்போது சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். நீங்க பர்டிகுலரா பார்க்கணும், ஒரு கண்டிப்பாக மேடம், இது இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு அந்த தேர்தல் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அதுக்குன்னு அது உள்ள என்னங்கிறத பார்த்து ஒரு ஆர்வத்தோட நீங்க வந்து ஒரு சின்சியரிட்டியோட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா உடனே புரிஞ்சிடும், கனெக்ட் ஆகும். புரியும், புரியுது மேடம், புரியுது. நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட் யூடியூப்ல இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டும் யூடியூப்ல இருக்கு. பட் இந்த வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் கிடையாது, அட் த சேம் டைம் நிறைய இன்ஃபர்மேஷன் சேகரிச்சுக்கிற மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்டும் கிடையாது. திஸ் இஸ் லைக் தி மேனுவல் ஃபார் லைஃப். அதனால நீங்க இந்த முகாம் நான் இந்த அட்டன் ஸ்பிரிச்சுவல்ல இருக்கேன். ஹலோ மேம், கேக்குதுங்களா? இங்க இருக்கு இருக்கிறதுனால தான் அது உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, புரியுதுமா? அதான் மேடம், அதான். அதுல இருந்து நிறைய நான் வீடியோஸ் பார்க்கும்போது நான் இந்த ஸ்பிரிச்சுவல் நிறைய பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளா இப்ப எனக்கு ஐயாவோட வீடியோஸ் தானா தானா வருது. நான் என்ன சொல்றேன்னா, யாரும் சொல்லி இல்லை, நானும் தேடி போகல. எனக்கு சில வீடியோஸ் ஓப்பன் ஆகும்போது நானா பார்க்கும்போது நல்லா இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸான வீடியோஸ் நான் பாக்குறேனோ அப்படின்னு எனக்கு தோணுது. சில விஷயங்கள் என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ நான் அட்வான்ஸான என்ன வீடியோஸ் பாக்குறேனோ ஐயாவோடது. ஏதாவது ஒரு விஷயம் புரியாத விஷயம்? அப்படி என்ன சொன்னா வந்து, இப்போ நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற போல நினைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் சொல்றாங்க, எதுவுமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நினைக்கலாமா இல்ல நினைக்காம இருக்கணுமா அப்படி அப்படின்ற போல தோணுது. ஃபியூச்சருக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா, இல்ல எதுவுமே பண்ணாம நம்ம என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கின்னு அப்படியே பேசாம போகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. சில பேர் சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாட் போட்டுக்கிட்டே இருங்க, அதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்ற போல சில பேர் சொல்றாங்க. ஐயா, அதுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே நீங்க நினைக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அது இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இதனாலதான் எங்கேந்து ஆரம்பிச்சு எங்க போகணுங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க வந்து புறத்துல உள்ளதான் இப்ப கேக்குறீங்க. இப்போ புறத்துல வந்து மத்தவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும், இப்ப சில பேர் சொல்லுவாங்க மைண்ட்ல உட்காந்து மேனிபெஸ்டேஷன் சீக்ரெட் இது மாதிரி அப்படிலாம் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இல்ல, யார் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் புறத்துல பொறுப்பு எடுத்துக்கங்க, செயல்ல ஈடுபடுங்க அப்படிங்கறதுதான் அதில உள்ளது. ஆனா உங்களுக்கு ஏன் இது முரண்பாடா தோணுது அப்படின்னா, நீங்க அந்த முதல் பாதிய வந்து நீங்க இன்னும் அதை சரியா வந்து புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. அல்லது நீங்க அது என்னன்னு பாருங்க, ஞானம்னா என்ன, அதாவது எங்க வந்து வேலை இல்ல எங்க வேலை இருக்கு. ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது ஒரு இடத்துல, அந்த இடத்துலதான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். சோ அது என்னது, அதுக்கப்புறம் வந்து
அப்புறம்ங்கிற வித்தியாசப்படுத்தி எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைங்கிறத அந்த புரிதல் வந்து இந்த ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த செஷன் அந்த சீரியஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து அகம் போது நீங்க வரும் பொழுது அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வராது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம இப்போ அவங்க எப்படி சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி அணுகுமுறையை விட்டுட்டு, சரி இவங்க ஏதோ சொல்றாங்கல்ல என்ன சொல்றாங்க, முதல்ல அதை நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்துக்காத நம்ம சுதந்திரம் தான், நம்ம நம்ம இஷ்டம் தான். ஆனா இவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறத முதல்ல பாக்கணும், அப்புறம்தான் அதை எடுத்து டிபேட் பண்றதோ கம்பேர் பண்றதோ புரிஞ்சுக்கிறதோ பாருங்க. சோ அது அதாவது நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க எனக்கு இப்ப புறத்துல அப்படின்றது வந்து இப்போ அகத்துல நம்ம யோசிக்கிறோம் போது ஏதோ ஒரு 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 பயம் அப்படின்னு சொல்லுவாங்களே மேடம், ஒரு கிடினஸ் அப்படி இருக்கு. நான் உள்ள போகும்போது இப்ப நம்ம என்ன யோசிச்சு என்ன நமக்கு அப்படின்னு அதை யோசிச்சு உள்ள போகும்போது ஏதோ ஒரு ஒரு நடுக்கம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு கிடினஸ் அப்படி தோணுது டக்குன்ட்டு. அது ஒரு பயம்னு கூட சொல்லலாம், அது உள்ள போகும்போது ஏதோ ஒரு பயமா இருக்கு அப்படி. அது ஏன்னு தெரியல, ஆனா அது நான் அது ப்ராக்டிஸ் பண்றேன். நான் அகத்துல போகணும் உள்ள நம்ம போகணும் என்ன தாட் வருது அது ஏன் வருது அப்படின்றத யோசிக்க சொல்றாங்க. அதை யோசிச்சு அது ஒண்ணும் இல்லைன்னு விட்டுடுங்க. அத கேக்கலாம், பிரேக் ஆயிடுச்சு பிரியா, இருக்கீங்களா லைன்ல? ஐ சி நீங்க பிரேக் ஆயிட்டீங்க, ஒரு பாஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஓ அப்படிங்களா, இல்ல மேடம் நம்ம இந்த புறத்துல அகத்துல யோசிக்க சொல்றாங்களே மேடம் என்ன தாட் வருதுன்னு ஐயா பாக்க சொல்றாருல்ல ஐயா, உள்ள என்ன தாட் பாக்க சொல்லலையே. சரி நீங்க சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. இல்ல அந்த அகத்துல நம்மளுக்கு என்ன தோணுதோ அது நமக்கு தேவையில்லை, அதை அப்படியே விட்டுடுங்க, விட்டுட்டா போயிடும் அப்படின்ற போல சொல்றாங்கல்ல. நமக்கு எண்ணம் எழும்போது அதை பாருங்க, அது தேவையில்லைன்னா விட்டுடலாம், அது அது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம், தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க தேவையில்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, அது அது தே அது பார்க்கும்போது ஒரு ஒரு கிடினஸ் ஒரு பயம் அப்படின்ற போல வருது, ஆனா அந்த செகண்ட் போயிடுது, அது ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லும் போது போயிடுது, அந்த பயம் வருது. ஏன் மேடம் அது இப்போ நீங்க உள்ள பாருங்க அப்படி அந்த மாதிரி இல்ல, இப்ப நம்ம நம்ம நம்மளுக்கே தெரியாம நம்ம உள்ள பாத்துட்டு தான் இருக்கோம், நம்ம நம்மளுக்கு வர்ற தாட்ஸ் எல்லாம் ஆகுது இல்லையா. சோ உள்ள பாக்கணும்னு நமக்கு என்ன தாட் வருதுன்னு நம்ம கான்சியஸ் ஆகுது. அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ வந்து அதை ஒன்னும் பண்ண தேவையில்லை, தேவைன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியுது. ஆனா அதை புரிஞ்சுக்கணும், இப்போ அந்த அது அதுவா வருதா இல்ல புதியா வந்து கொண்டு வர்றாங்களா அந்த அந்த தாட்டை? இல்ல நான் யோசிக்க நான் இப்ப என்ன யோசிக்கும் போது எனக்கு தானா அது வருதுதான் தோணுது, நான் எடுத்துட்டு வரல, எனக்கு தானா அது ஓப்பன் ஆகுது. சில விஷயங்கள் இது இது ஒன்றும் இல்லை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னும் போது போயிடுது. சில எண்ணங்கள் அப்படி வரும்போது ஏதோ ஒரு ஒரு ஃபியூ செகண்ட் ஒரு நீங்க அதை அதை ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அங்க போ வேண்டாம். நம்ம இப்ப அது தானா வந்துட்டே இருக்கா, உள்ள இருந்து சப்ளை வந்துட்டே இருக்கா, இல்ல நீங்க வந்து ஏதோ பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல சில விஷயங்கள் தானா தான் வருது மேடம், சில விஷயங்கள் நான் கொண்டு வரதா இருக்கலாம், ஆனா சில விஷயங்கள் தானா வருது. சரி, சில விஷயங்கள் நம்ம கொண்டு வரதாவும் இருக்குங்கறது உங்களுக்கு தெரியுது, பட் சில விஷயங்கள் தானா வரல. இப்போதைக்கு நம்ம பாப்போம். ஓகே, இப்போ ஆனா வந்து ஒரு விஷயம் வரும் பொழுது ஒரு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா நம்ம வந்து அங்க வந்து அது அதனுடைய ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது, ஏதோ டிசினஸ் வருதுன்னு சொல்றீங்க. ஆமா மேடம், அதுவும் அதுவாதான் வருது, அதுவாதான் வருது. அப்போ இங்க என்ன சொல்றோம், வருது அதுவா எதுவோ வருதோ வந்த பிறகுதான் நமக்கு தெரியுது. ஆமா, அப்போ அந்த டிசினஸ்க்கு பதிலா வேற ஏதோ ஒண்ணு வரணும், அல்லது
இந்த எண்ணத்துக்கு பதிலா வேற எண்ணம் வரணும் அப்படின்னு நம்ம ஆர்டர் கொடுக்கறதுக்கு இது நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு அதிகாரம் இருக்கா அங்க அப்படிங்கறது தான் நம்ம அங்க பார்க்கணும் புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல அதிகாரம் நமக்கு ஒண்ணும் இல்ல, அது இப்படி வரணும் இப்படிதான் வரணும், ரூல் எதுவும் கிடையாது. அது என்ன வருதோ தூக்கி போடுதோ, நம்ம அதுக்கு நம்ம கேட்ச் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியுது ஓ இதுதான் தூக்கி போடுதோ. அது மாதிரி ஒரு எண்ணமா இருந்தாலும் சரி ஒரு உணர்வா இருந்தாலும் சரி அது போட்ட பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. சோ அது ஆல்ரெடி வந்து முடிஞ்ச பிறகு முடிஞ்சு முடியும் பொழுது அதனுடைய நிழல் தான் நமக்கு தெரியறதே. அது புரியுது மேடம். இது இது ஒண்ணும் இல்ல, இதுக்கே நம்ம பயப்படுறோன்றது எனக்கு தெரியுது. ஆனா அந்த ஒரு இதுல வந்து பயம் வந்துருது. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இது வெறும் அதான் அப்படியா நீங்க பயப்படுறீங்க, இதுக்கே பயப்படுறோங்கிறதுக்கு போக வேண்டாம். நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுலயே துடிக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் வாங்க. உங்களுக்கு நம்ம ஹேண்டில் பண்றத பத்தி இப்ப நம்ம பேசல, முதல்ல நமக்கு ஹேண்டில் பண்ண முடியுது முடியலங்கிறதெல்லாம் தாண்டி ஆமாதான் இங்க உட்காந்து ஒன்னொன்னா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல அதுவா வருதா அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஓகே மேடம், ஓகே. எனக்கு அது தானாவே ஹண்ட்ரட் வர போல பர்சன்ட் இருக்கு. ஓகே தானா வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? 100% புரியுது மேடம், தானா தான் வருது எனக்கு, தானா அது தானா உதிக்குது. வர்றத, தானா வர்றத உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டுல காலிங் பெல் அடிச்சா நீங்க போய் உங்க வீட்டுக்கு திறப்பீங்களா? மாட்டேன். அப்படியே திறந்தாலும் ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல. புரியுது மேடம். அவ்வளவுதான், தேவையில்லை நமக்கு. தானா வர்றது இல்ல, தேவையில்லை தேவையில்லை நம்ம சொல்லி சொல்லி அப்படி இது பண்ணிக்க தேவையில்லை. அது ஒரு டெக்னிக் கிடையாது. அது தானா ஓகே, வர்றத அது இக்னோர் பண்ண வேண்டாம். பொறுப்பு என்கிட்ட இல்ல, அத அப்படியே நான் பொறுப்பெடுத்தாலும் நான் பக்கத்து வீட்டு காலிங் பெல்க்கு நான் டோர் ஓபன் பண்ற மாதிரிதான் அது அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம எல்லாருமே வந்து ஏன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து என்ன நினைச்சுக்குதுன்னா, நம்ம தான் அப்படி நம்ம ஒண்ணு ஒருத்தவங்களை இப்போ இதை பார்த்தோன்னு நம்ம தான் பொறாமப்பட்டுட்டோம், நம்ம தான் வந்து ஒரு மாதிரி தப்பான ஒரு எண்ணம் வந்துருச்சு அல்லது வந்து ஒரு பயம் வந்துருச்சு, இதை பார்த்தோன்னா நமக்கு தான் பயம் வந்துருச்சு, நம்ம தான் வந்து அந்த பயமா இது பண்ணிட்டோம், நம்ம ஏன் பயப்படுறோம், நம்ம பயப்படாம இருக்கணும்ல? அப்படிதானே உங்களோட கேள்வி? நாம இப்ப அப்படி பயப்படாம தோணுது. பயப்படுற தோணுது. தேவையில்லை. அப்ப ஏன் பயப்படுறோம், நான் ஏன் பயப்படுறேன், நான் ஏன் பயப்படுறேன்னா, ஏய் நீ பயப்படல, அது பயம் தான் புரிஞ்சு வந்து வெளியில வருது. அப்ப வரும்பொழுது நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது. அப்போ நம்ம கரெக்ட் மேடம், எக்ஸாக்ட். அதான் எக்ஸாக்ட். அதை மட்டுமே புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உண்மையிலே நடக்குதா? ஏன்னா நமக்கு என்ன விதமான இதுவா இருந்தாலும் சரி நாம உண்டு பண்ணிடுறோம். ஒருத்தவங்களை பார்த்தோன்னா மூஞ்சி சுளிக்கிறோம் அப்படின்ட்டா நம்ம நினைக்கிறோம் நாம தான் அப்படி பண்றோம்னு. நம்மளோட இயல்பு சப்கான்சியஸ் உட்காந்துட்டு ஒருத்தவங்களை பார்க்கும்போது அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு முகம் சுளிக்கிற ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு உணர்வை வந்து தூக்கி போடுது வெளியில. அப்போ இது எதுவுமே ஓ நமக்கு தெரியாது, நம்ம கையிலயே இல்லை. அது தூக்கி போட்ட பிறகு நம்ம ஃபீல் பண்ண பிறகுதான் தெரியுது ஓ அவங்க நமக்கு வேண்டாதவங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம என்ன ஓகே நினைக்கிறோம், ஓகே. நாமளே அப்படி கிரியேட் பண்ணிட்டோம், அப்ப நம்ம வேற மாதிரி, அப்ப நான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சா தானே நம்மளுக்கு மாத்த முடியும்னு நம்ம அதை கையில எடுப்போம். ஓகே ஓகே. நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை, நம்ம மாத்தணும்னு யோசிக்க வேணாம்னு சொல்றீங்க. கரெக்டா மேடம். யோசிக்க வேண்டாம்னு இல்ல, நாம கிரியேட் பண்ணாத ஒண்ண கர்நாடகால போட்ட ரூல்ஸ நீங்க தமிழ்நாட்டுல இருந்து நீங்க மாத்தணும்னு ஏதோ ஒண்ணு நினைச்சீங்க அப்படின்னா அது அது வந்து டசன்ட் மேக் சென்ஸ். அவ்வளவுதான், ஓகே ஓகே ஓகே. கரெக்ட். டெரிட்டரியே கிடையாது. அவங்க அது அந்த நடந்த பிறகு நமக்கு அது தெரியுது. சோ அந்த கான்சியஸ் மைண்ட்ல தான் நமக்கு அந்த அதுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வருது, அது தெரியுது. அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா, அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஓகே. வரவங்களை வெல்கம் சொல்றது, போறவங்க பாய் சொன்னாங்கன்னா ஓகே நன்றி மீட் சொல்லலாம் அவ்வளவுதான் சொல்லலாமே ஒழிஞ்சு, உள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிற டெசிஷன்லாம் இந்த ரிசப்ஷனிஸ்ட் எடுக்க முடியாது இல்லையா? ஓகே. ஆமா மேடம். உள்ள இருந்து வெளியில வர்றவங்களுக்கு பாய் சொல்லலாம், ஓகே.
வெளியில இருந்து உனக்கு வந்ததுன்னா நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். சோ இந்த ரிசப்ஷனிஸ்ட் அளவுல தான் நம்மளுடைய கான்சியஸ் மைண்டோட ஸ்கோப்பே இருக்கு. ஆனா நம்ம புத்தி என்ன நினைக்குது, நம்ம அறிவு என்ன நினைக்குதுன்னா, ஓ நான் தான் உள்ள கேமே விளையாண்டு நானா தான் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன், அப்போ நான் தானே அதை மாத்தணும்னு உள்ள இறங்கி வேலை செய்யும். அப்போ அது வந்து உண்மையில பார்த்தோம்னா வேற யாரு கூடயும் போராடல, சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் நமக்கு நமக்குள்ள நமக்கு தெரியற அந்த கொஞ்சோண்டு ஏரியால மாத்தி மாத்தி போராடிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஹேண்டில் பண்றது பண்ணவே விட்டுருக்கேன், அதெல்லாம் இருல விட்டேன். இந்த இங்க இந்த டிராமா தான் நடக்குதா அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணனாலும் திருப்பி திருப்பி அது நம்ம அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது வந்து என்னன்னா, நாம வந்து நம்மளுக்குள்ளே திருப்பி திருப்பி ஏதோ இல்லாத ஒண்ணு வந்து இப்ப நம்ம நிழல் எடுத்து கழுவி கழுவி சுத்தம் பண்ற மாதிரி மேடம் பாருங்க. அதுக்கு அடுத்து அத மாத்துறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து அது மாறுதா மாறலையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். இப்போ நம்ம எனக்கு அது முயற்சின்னு சொல்றீங்களா, அதுதான் என்ன செய்யணும்னு கேக்குறேன். இல்ல இப்ப நீங்க நமக்கு இப்ப உங்களுக்கு அதுவே அதுவே இப்ப நீங்க அந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இப்ப உங்களுக்கு அந்த இது கிளிக் ஆயிடுச்சு என்னன்னா, ஓகே பயமா வருதே பயமா வருதே மேம், அதுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட எனக்கு எனக்கு தெரியுது, ஆனாலும் இப்ப இனிமே மாட்டீங்கல்ல, ஏன்னா சொன்னது அந்த இதுல வச்சு நம்ம யோசிக்கும் போது அப்படி நமக்கு தோணும். நம்ம அதை அப்ளை பண்ணணும் இல்ல, அப்போ அப்ப நமக்கு வந்த பிறகுதான் நம்ம அதை உணர்றோம் அப்படிங்கும் பொழுது, நாம அத வந்து அந்த பய உணர்ச்சிய வந்து மாத்துறதுக்கோ அல்லது வந்து அதுல இருந்து வந்து கொஞ்சம் மீள்றதுக்கோ நமக்கு ஒண்ணுமே அங்க வேலையே இல்லை. நாம கான்சியஸ் மைண்டே மாத்தி மாத்தி போராடிட்டு இருக்கு அப்படிங்கறது புரியும் பொழுது, நீங்க வேற வேணும், லட்டுக்கு பதிலா பூந்தி வேணும், பூந்திக்கு பதிலா முறுக்கு வேணும்னு கேட்க மாட்டோம் நம்ம. அவ்வளவுதான், அதத்தான் சும்மா இருக்கு அப்படிங்கறது வந்து என்னன்னா, எதையும் செய்யறது இல்ல, நம்ம என்ன கேக்குறோமோ நம்ம கேக்குறதுக்கு எல்லாம் அங்க இருந்து ஆர்டர் வராது. ஓகே ஆமா கரெக்ட் ஓகே மேடம். அப்ப நம்ம கேக்குறத இருப்போம் அவ்வளவுதான். அதுவுமே சும்மா இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி இல்ல, நமக்கே தெரியாம கேப்போம், சில சமயம் மறந்துட்டு கேப்போம், ஆனா அப்புறம் தெரியும் ஐயோ பக்கத்து வீட்டு காலிங் பெல். ஓகே 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 மேடம், அது நம்மளுக்கு ஞாபகம் தானா வரும். சோ இது அப்ளை பண்றது கிடையாது, புரிஞ்சுக்கிறது தான். சோ இந்த இந்த இடத்துல மட்டும் நீங்க ஜூம் இன் பண்ணி பாருங்க, அது அது தூக்கி போடுறது தான் நம்ம வந்து பாக்குறோமா, நம்ம வந்து அங்க ஏதாவது வந்து கிரியேட் பண்றோமா, நம்ம வந்து ஒண்ணுமே பண்ணாத பட்சத்துல அது என்ன ஆகுது, அது போயிடுதா அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க ஓகே மேடம், ஓகே மேம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம். அபூர்வா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணது வந்து இப்போ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணதா மேம்? ஆமா மேம், நான் இப்போ பண்ணனே. அவங்க பிரியா கேட்டாங்கல்ல மேம், இது இந்த க்வெஸ்சன் தான் மேம் நான் கேட்கணும்னு இருந்தது. இதேதான் எனக்கும் அந்த கிரிடினஸ் வருது. நீங்க சொன்ன மாதிரி நான் சம்டைம்ஸ் அந்த கிரிடினஸ் வரும்போது இது சும்மா வருது, இது நம்மள ஏதோ உழப்புதுன்ட்டு நான் விட்டுறேன், ஹேண்டில் பண்ண முடியுது. சம்டைம்ஸ் சம் சிச்சுவேஷன்ஸ்ல அன்னோயிங்லி, அதாவது ஒண்ணுமே இருக்காது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கவே நடந்திருக்காது, ஆனா ஒரு மாதிரி கிரிடினஸ் வருது, உடனே அந்த கெமிக்கல் சேஞ்ச் நடந்த மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனோடனே எனக்கு ஃபியர் வருது, ஃபியர் வந்தோடனே நான் இதை அப்ளை பண்ணாலும் சம்டைம்ஸ் அப்ளை பண்ணி வெளில வந்துடுறேன், சில நேரங்கள்ல என்னால முடியல. அப்ளை பண்றதுல ப்ராப்ளம் இல்ல, நீங்க அப்ளை பண்ணவே தேவையில்லை. அப்ளை அப்ளை பண்றோம் அப்ளை பண்றோங்கிறத இடத்துலதான் நான் என்ன ஐ இன்வைட் யூ டு லுக் இன் டு உங்களோட அந்த புரிதல் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சிச்சுவேஷன்ல கிடினஸ் வருது, ஒரு சிச்சுவேஷன்ல வரல, அப்பவே உங்களுக்கு தெரியுதா அது இஷ்டம் தான்னு?
அது நல்லா எனக்கு தெரியுது மேம், அத நோண்ட வேணானும் தெரியுது. நீங்க நோண்டுங்க நோண்டுறீங்க, அத பத்தி இல்ல, ஒரு சமயம் வருது ஒரு சமயம் வரல, அதுவே உங்களுக்கு. சோ அதுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாட்டியும் வந்து அபூர்வாவை கிடி ஆக்கணுங்கிற மாதிரி வரல. ஒரு சில சமயம் வருது ஒரு சில சமயம் வரல. ஒரே நபர் கிட்ட கூட, ஒரே டிஃபிகல்ட்டான ஒரு பர்சனை ஹேண்டில் பண்ணும்போது கூட ஒரு சமயம் வருது ஒரு சமயம் வரல. ஓகே, அது உங்களுக்கு முதல்ல புரியல. ஓகே, ரெண்டாவது புரியுது. இப்போ மனசு வந்து திடீர்னஸ் வந்தா என்ன, அது உள்ளே இருந்து வெளியே தூக்கி போடுறது இந்த வாட்டி லட்டு. புரியுது மேம், புரியுது. இன்னொரு வாட்டி முறுக்கு. நீங்க வந்து என்ன கேக்குறீங்க, ஏ அப்ப மட்டும் நீ அது கொடுத்த, இப்ப மட்டும் ஏன் நீ வேற குடுக்குற? அதேதான் அதேதான், அப்ப அடங்குனீல இப்ப ஏன் அடங்கல, அப்ப இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் உள்ள போயிடுறேன். போயிட்டு சால்வ் பண்ற, அப்ப சால்வ் பண்ணேன்ல, இப்ப ஏன் முடியலன்ற மாதிரி நான் உள்ள போயிடுறேன். அப்போ நம்ம சால்வ் பண்ணல பண்ணல போடும் பொழுது அது, ஓ இதுதான் தூக்கி போட்டிருக்கு இந்த வாட்டி அப்படின்ட்டு அதை விடும் பொழுது உங்களுக்கே தெரியாம அன்கான்சியஸா நீங்க அதை வந்து நோண்டறது இல்ல. அப்போ அது திருப்பி திருப்பி தூக்கி போடுறது இல்ல. அப்போ நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிறீங்க, நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னு சமயம் முதல்லயுமே நீங்க அன்கான்சியஸா தான் பண்றீங்க, அதாவது அன்கான்சியஸா அதை தொந்தரவு பண்ணல, ஏத்துக்கிறீங்க, அன்கான்சியஸா ஏத்துக்கிறீங்க. அப்போ அப்புறம் இன்னொரு சமயம் திருப்பி அன்கான்சியஸா அதை போய் கை வைக்கிறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு மேபி கொஞ்சம் அழுத்தமா இருந்திருக்கலாம் ஏதோ. அப்ப நீங்க அத இது பண்ணும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டேஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கு, அப்ப வந்தது போயிடுச்சு இல்ல, அப்போ இப்போ இன்னுமே சீக்கிரமா போயிடணும் இல்லன்னு உங்களுக்கு இன்னும் அதிகமான டிமாண்ட் இருக்கு. அதேதான் மேம், அதேதான் எனக்கு இருக்கு, தெரியுது எனக்கு. ஆனா அது நிறுத்தம், ஐயா சொல்றாங்க நம்ம அத எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க, நீங்க நீங்களா அக்செப்ட் பண்ணிக்கங்க உங்களன்னு சொல்றாங்கல்ல, அந்த கிரெடினஸும் அந்த ஃபியரும் வந்தோடனே நான் என்ன ஆகுறேன், கில்ட் ஆயிடுறேன். கில்ட் ஆகுறேன்னா ஏதோ பண்ணிருக்கேன் வருது, இப்படியே போயிட்டே இருக்கேன், ஏதோ விட்டுட்டு வரமாட்டேங்கிறேன். நான் பகவத் இதுல பாக்குறது எல்லாத்தையுமே அப்ப அப்ளை பண்றேன், அந்த இடத்துல போய் பொருத்தி பொருத்தி பாக்குறேன். உங்களுக்கு வந்து ஒண்ணு புரிஞ்சிருச்சு, புரிஞ்சோடனே நான் வந்து எல்லாமே சரியாயிடணும்ல, நானு சரி ஆகலைன்னா அது என் தப்பு, எனக்கு நான் சரியா புரிஞ்சு ஒரு கில்டினஸ் இருக்குல்ல, எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களோட உணர்ச்சிகள்லாம் நல்ல உணர்ச்சியா வெளியில வந்து அறுவடை பண்ணணும்னு ஐயா சொன்னாங்க. இல்ல இல்ல, அது அப்படியே ஏத்துக்கங்கிறாங்க. இந்த உணர்ச்சி வந்தாலும் அது இறையனுடைய வெளிப்பாடுதான், அது இயற்கையினுடைய வெளிப்பாடுதான்னு சொல்றதுதானே நம்ம புரிதல்ங்கிறோம். அப்போ ஒரு வாட்டி அபூர்வாக்கு நல்ல ஒரு உணர்வு வருது, இன்னொரு வாட்டி பயம் வருது, இன்னொரு வாட்டி பதட்டம் வருது, இன்னொரு வாட்டி லட்டு வருது, இன்னொரு வாட்டி முறுக்கு வருது, வாட் எவர் வருது. அப்போ வர்றத வந்து போராட தேவையில்லை, அல்லது வர்றதுதான் வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். ஓகே ஓகே, உங்களுக்கு அதையும் மீறி கில்ட்டி வருதா? நீங்களா கான்சியஸா ஒண்ணும் பண்ணல, ஐயோ நம்ம இத்தனை நாள் இதை கேக்குறோமே இன்னுமே நம்மளுக்கு இது மாறாதா அப்படின்னா அதுவுமே அன்கான்சியஸா ஏதோ ஒண்ணு உள்ள போட்டு திருப்பி கில்ட்டினஸ் கொண்டு வருது அப்படின்னா அதுவும் ஒரு லட்டு தான், அவ்வளவுதான். அந்த கில்ட்டினஸும் அன்கான்சியஸா வர்றதும் அகம் தான். புரியுது. நம்ம என்ன விதமா உள்ளுக்குள்ள ஆர்டர் கொடுத்தாலும், ஆர்டர்னா எக்ஸ்பெக்டேஷன் டிமாண்ட், நம்ம அதை வந்து 2 வருஷம் நம்ம கேட்கிறோம், 10 வருஷம் கேட்கிறோம், அல்லது அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் இது இன்னுமா இந்த மரமண்டைக்கு புரியல, அல்லது நமக்கு தெரியல நமக்கு ஏன் இந்த மாதிரி பதட்டம் வருது அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ண நம்மளுக்கே தெரியாமதான் அதை பண்றோம். பட் நமக்கே தெரியாம என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதே என்ன, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ லார்ட் லபக்குதான் சரி, ஐ டோன்ட் கேர், நான் என்ன தூக்கி போடுறேனோ அதைத்தான் நீ பிடிக்கணுங்கிறது தான் அன்கான்சியஸ் தூக்கி போடுது, சப்கான்சியஸ் தூக்கி போடுது. சரி, சம்டைம்ஸ் நல்லமா நல்லதா இருக்கு, அவ்வளவா முரண்பாடான விஷயம் இல்ல அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆயிடுது, சரி நம்ம ஏதோ முன்னேறுறோம் போல, அப்ளை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், அவங்க சொன்னதை புரிஞ்சு உள்வாங்கி நடத்திட்டோம், வந்துட்டோம் போல.
அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் பண்ணா திருப்பி ஒரு லட்டு வந்து விழுகும் போது ஐயோ இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்போ இன்னொரு ஆமா கரெக்ட் தானே, நமக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். அப்போ ஐயோ திருப்பி போயிடுச்சு போல அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம புரிஞ்சுக்கிட்டதையே சந்தேகப்படுற போதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, புரிஞ்சுக்கிறதே சரியா புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிறதே என்னன்னா, என்ன வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம், எவ்வளவு நாள் வேணாலும் வரலாம். ஐயாவுக்கு இப்ப கோபம் வரலாம், ஐயாவுக்கு இது வரலாம், எது வேணாலும். நம்ம ஒரு எல்லா உணர்வுகளையும் உணரக்கூடியதுதான் மனிதர்கள். அப்போ என்ன டிஃபரன்ஸ் புரிதல்ல உள்ளவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்கலாம். என்ன டிஃபரன்ஸ்னா, எவ்வளவு நாள் உங்களுக்கு புரிதல்ல இருக்கீங்கிறத பொறுத்து நல்ல உணர்வு வர்றது மோசமான உணர்வு வராம இருக்கிறத வச்சு அளவுகோல் கிடையாது. எந்த உணர்வு வந்தாலுமே எவ்வளவு நேரம் நம்மகிட்ட இருக்குங்கிறது தான் அளவுகோல். ஓகே மேம், ஓகே ஓகே. எனக்கு கோபம், அதுதான் சொல்லுவாங்க, ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்பு சூடுன்னு. இரும்பு வந்து ஒரு நல்ல கண்டக்டர், அதை வந்து நல்லா பழுக்க காய்ச்சிட்டேன்னா அது அந்த சூடு அப்படியே இருக்கும், அந்த உறைநிலை அப்படியே இருக்கும். ஆனா தங்கம் வந்து அப்படி கிடையாது. தங்கத்தை வந்து நீங்க நல்லா சூடு பண்ணி அதை வளைச்சு நெளிச்சு மேலிபிள் ஆக்கிட்டு டக்குன்னு தண்ணில போட்ட உடனே அது நானா நானா கோபப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த செகண்டே அது வந்து இதுவாயிடுது. சோ அங்க என்ன நடக்குதுன்னா, கோபம் வராம இல்ல, உணர்வு வராம இல்ல, தாக்கத்தோட உள்ள அதிகமான ஒரு தாக்கத்தோட உள்ள ஒரு பதட்டமோ பயமோ கோபமோ வராம இல்ல, காமமோ ஏதோ ஒண்ணு வராம இல்ல. வர்றத திருப்பி திருப்பி ஓ இது எனக்கு வந்திருக்கலாம் வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம கம்ப்ளீட்டா அதை சட்டை பண்ணாம எனக்கு என்னட்டு உள்ள இருக்கும் போது அது என்ன ஆகுது, திருப்பி திருப்பி குட்டி போடுறது கிடையாது. அப்ப அவங்க உள்ளுக்குள்ள போராடாம அதை அதை திருப்பி திருப்பி ஏன் வந்துச்சு எனக்கு வந்துச்சு இது வந்துருக்க கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாம அப்படி இருக்கும்போது அது போய்கிட்டு இருக்கிறது தானே, போகும்போது தானே அது போயிடுது, கடந்து போயிடுது. நம்ம அதை ஸ்ட்ரகிள் பண்ணி திருப்பி திருப்பி மல்டிப்ளை ஆகாம இருக்கிறதுனாலதான் புரிதல்ல இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அந்த இது வந்து கம்மியா இருக்கும். நமக்கு அந்த புரிதல் இல்லாம தடுமாறும் பொழுது நாமளே திருப்பி திருப்பி அதை வளர்த்து விட்டுட்டே இருக்கும், அதனால அது லாங்கா இருக்கு. உணர்வு வர்றதுதான் நல்லது, நீங்க ஆரோக்கியமான மனதுன்னா உங்களுக்கு உணர்வுகள் வரணும். ஓகே மேம், ஓகே மேம். சரியா, உணர்ச்சி இல்லாத ஜடம் மாதிரி எல்லாம் இது கிடையாது, உரைநிலை கிடையாது. உணர்வு வர்றது அதுவே போயிடும், நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. சோ வர்றதெல்லாம் வரட்டும், போறதெல்லாம் போகட்டும், அப்பதான் அடுத்து வர்றது வரும். ஓகே ஓகே. சோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் நம்மளுடைய இந்த இதனுடைய கிஃப்டே. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். எனக்கு நான் கேட்க வந்தது இதுதான், அவங்க என் சார்பா ஃப்ரீயா அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எனக்கு அவங்க கேட்டோன்னே இப்ப ஓரளவு கிளாரிட்டி ஆயிருக்கு மேம். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் வரட்டும் அப்படின்னு நான் எடுத்துறேன், நான் எதுனாலன்னு ரீசன் தேடாம விட்டுறேன் நானு. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். யாருக்குமே தெரியாதுங்க, தெரியாது. ஓகே ஓகே, அதை நம்ம டிமாண்ட் பண்ணவும் முடியாது, கமெண்ட் பண்ணவும் முடியாது. நீ வாட்டிக்கு வான்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மட்டும்தான் முடியும். இன்னொன்னு, ஏன் சைக்கோ தெரப்பி அல்லது மற்ற இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பெர்மனண்டா கியூர் தராதுன்னா, காரணம் தெரியறதுனால மட்டும் சொல்யூஷன் தெரிஞ்சிடாது. காரணமே தேவையில்லை, எதுவே என்னவோ ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை என்னவோ அதை உள்ள இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி தூக்கி போடுது, அவ்வளவுதான். சோ அங்க நம்ம வந்து ஸ்கோப்பும் இல்ல, வேலையும் இல்ல, தேவையும் இல்ல, நம்ம பொறுப்பும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க. சோ இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல இந்த செஷன்ல, நம்ம ஒவ்வொருத்தருமே இங்க வந்து இருக்கிறது வந்து இட் மேட்டர்ஸ், நம்ம நம்ம கேக்குறது நம்ம பேசுறது எல்லாமே. சோ அதனால எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பேஸ். நீங்க சொன்ன இந்த காரணம் தேவையில்லைன்றதே பெரிய இது மேம், எனக்கு பெரிய ஆன்சர். காரணம் தேவையில்லை, இதை நான் எப்பயுமே பச்சுக்கிறேன் எல்லா விஷயத்திலயுமே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அகத்துல ஆமா, தேங்க்யூ. மணிவண்ணன் சொல்லுங்க. மேடம், நான் இப்ப ரீசெண்டா ஒரு லாஸ்ட் மந்த் நான் ஞான முகாம் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து நான் அங்க இருந்து வரும்பொழுது நான் அந்த ஐயா சொன்னது அப்புறம் சரவணன் சார் சொன்னது எல்லாமே எனக்கு மைண்ட்ல இருந்தது, எனக்கு ஒரு
குறிப்பிட்ட ஒரு 10-15 நாள் வரைக்கும் நான் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ப்ராப்ளம் ஹேண்டில் பண்றதுக்கோ இல்ல நார்மல் லைஃப் ரன் பண்றதுக்கோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும் போது எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எங்க இருக்கேன், இப்ப சாமி கும்பிட்றதுக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு, எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி இருக்கு. அது பய ஒரு டைம்ல எப்படியே கண்டுக்காம விட்டோம்னா ப்ராப்ளம் அதிகமாயிடுமான்னு ஒரு பயம் இருக்கு. அதுக்கு என்னன்னே சொல்ல முடியாத மாதிரி அப்படியே பிளாங்க் ஆகி நிக்கிறேன். நமக்கு முதல்ல வந்து இது ஒரு சாதாரணமா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், எல்லாருமேனா மோஸ்ட் ஆஃப் அஸ் ஸோ அதனால ஒன்றும் இதில் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எதுவும் அப்நார்மலாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு ரொம்ப ஒரு சுமையோட போயிட்டு இருக்கும்போது அந்த புரிதல் கிடைச்சுன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் வருது, அப்புறம் ஆஹா அப்படின்னு ஒரு லைட் எரியற மாதிரி ஒரு மூமெண்ட்டு உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஒன்னொன்னும் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பரவாயில்லையே நமக்கே ஒரு நல்லா இருக்கும்ல. நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியுது, நமக்கு அந்த ஒரு இது இருக்குது, அந்த கேப் இருக்குது ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் பொழுது, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய கவனம் ஃபுல்லா வந்து எங்க இருந்தது, நம்ம உள்ளுக்குள்ள ஏன் இப்படி இருக்கோம், எதுக்கு இப்படி இருக்கோம், நமக்கு இந்த குணம் இருக்கு அது இல்ல, இப்படி இருந்திருக்கலாம்ல அப்படி இருந்திருக்கலாம் நம்மளே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. சோ இப்ப வெளியில வந்து பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தா கூட நாம அதை கவனிக்காததுனால நமக்கு பிரச்சனைகளே அவ்வளவா அதனுடைய வெயிட் அவ்வளவா தெரியாம இருந்தது, நம்மளே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நாம தான் நம்ம தூக்கி சுமந்த பெரிய வெயிட். இப்போ நம்மளோட அட்டென்ஷன் வந்து உள்ள தேவையில்லைன்னு திருப்பி விட்டுட்டாங்க உங்களை அப்படிங்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு திரும்பிட்டீங்க. இப்போ பார்த்தா முன்னாடி வந்து எல்லாம் இருக்கு, அப்படி அப்படியே இருக்கு பிரச்சனைகள்ங்கும் போது ஆரம்பத்துல அது அப்படியே அழுத்தமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா இப்ப நம்ம அதை பாக்குறோம் இல்லையா, எல்லாம் கிளியரா தெரியும் எல்லா பிரச்சனையும். ரெண்டாவது நம்ம பிளாங்க் ஆயிட்டேன் அப்படிங்கிறீங்க, பிளாங்க் ஆகுறது அப்படின்னா அது ஒரு அது அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து மலைச்சிட்டு என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இந்த புரிதலை வந்து ஏதோ அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப ஏதோ குறைஞ்ச மாதிரியும் அது அவ்வளோ ஏதோ பேட்டரி சார்ஜ் போன மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. கரெக்டா நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஸோ பிளாங்கா இருக்கு, அப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா மணிவன், மணிவண்ணன் ஆ கரெக்ட் கரெக்ட் தான் மேடம் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்னு, மணிவண்ணனுக்கு என்ன பண்ணலான்னு தோணுது? மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப ஏதோ ப்ராப்ளம்னா நிறைய சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி ஏதோ இருந்தது. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சாமி கும்பிடுன்னு கூட தோண மாட்டுது, இதெல்லாம் தானா நடக்குது தானா போகுது, நாம ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு மைண்ட் வந்துருச்சு, அதுவும் தானா போகுன்ற மாதிரி போயிடுச்சு. அதனால இப்ப என்னன்னா ஒரு மாதிரி நம்ம இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கண்டுக்காம விட்டா அதிகமாயிடுமோ இல்ல பயமாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் தாக்கம் ஒன்னும் தெரியல, பட் ஆனா அந்த ஒரு பயம் இருந்தது. உங்களுக்கு இப்ப ரெண்டு விஷயம் நடக்குது, ஒண்ணு வந்து இப்ப நம்ம அடல்ட் ஆயிட்டோம், அதாவது குழந்தைன்னா அம்மா அப்பா பாத்துக்குவாங்க, டீனேஜ் வரைக்கும் அம்மா அப்பா பாத்துப்பாங்க. நம்ம பெருசானோன்னா நம்ம தான் வேலைக்கு போகணும், நம்ம தான் சம்பாதிக்கணும், நம்ம தான் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கும் பாத்துக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம் இல்லையா. சோ இப்ப அந்த மாதிரி முன்னாடி நம்ம டீம்ல சாமி இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, நம்மளால முடியாட்டி இங்க போய் இது பண்ணிக்கலாம், அவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கப், ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி ஃபீல் பண்றது வந்து எல்லாரோட இயல்பு. ஒரு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம், இப்போ நமக்கு புரிஞ்சிடுது நம்ம அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எங்க ஆக்சுவலா பவர் இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க முன்ன மாதிரி உங்களால சாமி கும்பிட முடியல, கோயில் கும்பிட முடியல, அல்லது அந்த மாதிரி இல்லை இது பண்றங்கும் போது உங்களுக்கு இப்போ வந்து நான் தனியா ஒத்தால இதை நான் ஹேண்டில் பண்றேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு சுமை இருக்கிற மாதிரி தோணுது நீங்க பேசுறதுல இருந்து. அண்ட் இன்னொன்னு வந்து என்ன தோணுதுன்னா, நம்ம அந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப பெருசா இது பண்ணிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அதுவே சால்வ் ஆயிடும்ல அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கீங்க.
அப்புறம் அதுவே உங்க உங்க அறிவை என்ன சொல்லுது, ஏ அப்படியே விட்டுட்டேன்னா பிரச்சனை எல்லாம் பெருசாயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு அதே உங்களுக்கு வந்து திருப்பி உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது. அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வேலை செய்யுதுன்னு. நீங்க நாம தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தபோது ஒரு மிரட்சியா இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஆமா நம்ம தான் ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நம்மளால ஹேண்டில் பண்ணக்கூடியதை நாம ஹேண்டில் பண்ண போறோம், முடியாதத டோட்டல் மைண்ட் கிட்டயோ அல்லது நீங்க கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, நீங்க சும்மா கூட உங்களுக்கு விருப்பமான கடவுள்கிட்ட வந்து நீங்க அதை ஒப்படைச்சிடலாம். ஆனா என்னுடைய விஷயத்த வந்து நான் தான் பொறுப்பெடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. அதை பொறுப்பு ஏத்துக்கங்க. அதுல வந்து பயப்படவோ மிரட்சியாவோ நீங்க ஏதோ தனியா ஆக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாம, உங்களால ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான் வரும், ஹேண்டில் பண்ண முடியும், நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவெடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் வந்து ப்ராப்ளம் எல்லாம் அப்படியெல்லாம் சால்வ் ஆகாது. புறத்துல அப்படியே விட்டா அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது வந்து அகம் தான், புறத்துல அப்படி கிடையாது. அதனாலதான் உங்க அறிவே அடுத்து வந்து என்ன சொல்லுது, கொஞ்சம் பயமுறுத்துது, ஏய் நீ அப்படியே விட்டுட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் பெருசா போயிடும் அப்படின்னு. சோ உங்களுக்கு புரிதல் சரியா இருக்கு, இப்ப நீங்க புறம் நோக்கி வந்துட்டீங்க, உங்க கவனம் வந்துருச்சு, ஆமா நம்ம தான் ஹேண்டில் பண்ண போறோம், நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், முடியறத தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து பிரச்சனையெல்லாம் நம்ம ஹேண்டில் நம்ம என்னங்கிறதுக்கு அதுக்கு தேவையானதை பண்ண வேண்டியதை பண்ணல அப்படின்னா பிரச்சனைகள் தானா சரி ஆகாது. அப்போ அந்த உங்களுக்கு அறிவு உணர்த்துது இல்லையா, ஒரு பயம்ன்ற உணர்ச்சியோட அது பெருகிடுமோ அந்த பிரச்சனை எல்லாம் அப்படிங்கிறத நீங்க அதை வந்து இன்புட்டா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு வெளியில இருக்கிற பிரச்சனைகள் மொத்தமா இருந்தா கூட ஒன் அட் அ டைம் உங்களுக்கு எது ஒரு பெரிய பிரச்சனை அது சால்வ் ஆனாலே நிறைய என்ன சால்வ் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து மணிவண்ணனால அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. வேற யாராவது எக்ஸ்டர்னலா ஒரு ஒருத்தவங்களோட ஹெல்ப்போ இல்ல ரிசோர்ஸஸோ வேணுமா அப்படின்னா அடுத்த ஸ்டெப் காய் என்ன நகர்த்துறது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஒரு அடியா வந்து அதை நோக்கி நீங்க வந்து முன்னோக்கி போங்க. சோ இப்ப உங்களுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது, இப்போ நம்பிக்கையின் பேர்ல நீங்க வேலை செய்ய தேவையில்லை, பொறுப்பு எடுத்தாச்சு. இப்ப வந்து உங்களுடைய அந்த கவனம் அகத்துல இருந்து இது பண்ணதெல்லாம் அந்த புரிதல் மூலமா ரிலாக்ஸ் ஆயாச்சு. இப்போ உங்களுக்கு கையில இருக்கிறது செயல் மட்டும்தான், அந்த செயலை பயன்படுத்த ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்க அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பா பாருங்க. ஸோ நீங்க அந்த இதுல அந்த ப்ராசஸ்ல நீங்க போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிகமான பிரச்சனையினுடைய அழுத்தத்தை பத்தி பயப்பட தேவையில்லை. நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுத்து சீரா பண்ணிட்டே போகும்போது அதுவே வந்து நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஓபன் அப் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? உங்களுக்கு டஸ் இட் ஆன்சர் யுவர் க்வெஸ்சன் மணிவண்ணன்? எஸ் மேம், எஸ் மேம், வெரி யூஸ்ஃபுல், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்போதான் எனக்கு மைண்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓகே, நீங்க செயல் எடுத்துருங்க. உங்களுடைய அது உங்களுக்கு அதுக்கு கெபாசிட்டி இருக்கு, நீங்க அதுல ஒன்னொன்னா நீங்க எடுத்து போகணுங்கிறத புரிய வைக்கிறது தான். சி இப்ப நடுவுல வந்து அந்த ஸ்லாக் ஆகுது இல்லையா, உங்க அறிவே அழகா உங்களுக்கே இனி ஒன்னொன்னும் அதுவே வழி நடத்தும். நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு ஓகே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை மட்டும் எடுத்து டேர்ன் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டா. அப்புறம் அதுக்கு மேல பிளாங்க் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள என்ன இருந்தாலும் தட்ஸ் ஓகே. ஓகே அர்ஜுன், தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே அர்ஜுன் சொல்லுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அர்ஜுன், ஆர் யூ தேர்? ஓகே, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஸோ இப்ப நம்ம நம்ம பொதுவா வந்து நமக்கு அந்த புரிதல் வந்த பிறகு எப்படி சொல்றது, நம்ம
சின்ன பசங்க எல்லாம் சண்டை போட்டோன்னா உடனே உடனே போய் அம்மா கிட்ட போய் அழுதுட்டு போய் நிப்பாங்க, அல்லது அப்பா கிட்ட போய் கேட்பாங்க, யாராவது சண்டை போட்டா அண்ணனை கூட்டிட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நமக்கு நம்ம வந்து வி ஆர் கேப்பபிள், நாமளே நம்மளோட இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அந்த புரிதல் வரும்பொழுது நம்ம வந்து அதையும் கொஞ்சம் நம்பணும். ஆமா, நம்ம இனிமே போய் போய் ஓடி ஒளிஞ்சு வேற எதையோ வச்சு நம்ம இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, நமக்கும் உலகத்துக்கும் நடுவுல எப்பயுமே ஏதோ ஒரு ஒரு ப்ரொட்டக்டிவா என்னத்தையோ வச்சு வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாம இப்ப அதெல்லாத்தையும் எடுத்துட்டு நாமளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு சில சில சமயம் மிரட்சியா இருக்கலாம், சில சமயம் வந்து ஒரு எப்படி சொல்றது, எல்லாமே ஓபன் அப் ஆனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அனீசியா கூட இருக்கலாம். ஆனா இனி வந்து நம்ம வந்து தூங்குற மாதிரி நடிக்க முடியாது, நம்ம எந்திரிச்சாச்சு அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ நம்மளால முடியற அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஓகே இனிமே இதுதான் சரி, நாமளே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும், நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லல, அதுவே ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா ஓபன் அப் பண்ணும் வழி காட்டும், பட் நம்ம வந்து செய்ய வேண்டியது அதை செயலா ஆக்குறது தான். ஸோ அந்த அந்த விதத்துல நம்ம வந்து வாழ்க்கையை நோக்கி முன்னோக்கி நம்ம கம்ப்ளீட்டா நாமளே டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு புறத்துல வந்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தேவையான ரிசோர்சஸ் அல்லது வந்து நம்ம கைடன்ஸோ இதுவோ அந்த விஷயங்களும் அதுவே நடக்கும். ஓகே, ரமேஷ் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல அதுவே அதுவே வேலை செய்யுதா? சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க ரமேஷ். மேனேஜ் பண்றேங்க மேம், என்ன சொல்றதுன்னு தெரியல. ரெண்டு வாரம் ஆச்சு நீங்க அட்வைஸ் பண்ணி, ரெண்டு தடவை அது மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன் வந்தது. அப்படியே நான் புரிதலை வச்சு இந்த மாதிரி அதுவாகவே எங்கட்டும், அகத்தில் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் அந்த டைம்ல செயலும் செய்ய முடியல, ரொம்ப அழுத்தமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே டு ஒரு ஒன் டே வந்து செயல் இருந்து செய்ய முடியாம இருக்கு. என்ன பர்டிகுலரா நடக்குது உங்களுக்கு அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கிறது, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஹலுசினேஷன் மேம். ஓகே, சோ அப்ப நம்ம நம்ம வந்து ஒரு சாதாரண உணர்வே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இது வந்து அங்க உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வேலை செஞ்சு கொஞ்சம் அடர்த்தியா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் இருக்கு. அப்போ அது வந்து நேச்சுரலாவே அதை முடக்கி போடக்கூடிய ஒரு தன்மையோட உள்ளதுதான். அப்போ செயல் செய்ய பண்ண முடியலையே அப்படின்னு அங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, நீங்க பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன், இவே உங்களால பண்ண முடியல. ஆனா இந்த அந்த மாதிரி வந்தா கூட அதனால வந்து உங்களுக்கு அந்த படுற துக்கம் அந்த துன்பம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா உங்களுக்கே தெரியாம? முன்னாடி விட ரொம்ப பெட்டரா இருக்கேங்க. 98% ஓகே, ஒன்லி 2% முன்னாடி வந்து ரொம்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கோம், இப்ப கம்மியா மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சு. சோ அத மேனேஜிங்னா வந்து என்னன்னா நம்ம இருந்துகிட்டே இருக்கிறத தான் மேனேஜ் பண்ணணும். ஓகேயா, நீங்க வந்து மேனேஜிங்கிற வேர்டு வந்து நீங்க வேண்டாம் உங்க வொகாபுலரியில, அதை விட்டுருங்க. நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கறதோட நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும்,
அந்த ஃப்ரீக்குவன்சி குறையுது குறையலங்கிறத விட கொஞ்சமாக இன்டென்சிட்டி குறையும். பட் இதனுடைய இயல்பு அதனோட தன்மை, சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நாட்பட்ட சில விஷயங்கள் வேற வேற மாதிரி காம்ப்ளிகேட்டா இருக்கும்போது நாம் அதை அப்படிதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் வந்து அது வந்து இதுவாகுது, அந்த பிரவாகத்துல வந்து வெளியாகுது. பட் நம்ம அதை வந்து திருப்பி காம்ப்ளிகேட் பண்ணலைங்கும் போதே ஓகே, இனி அது இந்த 2% பெட்டர் ஆயிரும்னு நீங்க எதுவும் இது பண்ண தேவையில்லை. எதெல்லாம் இருக்குதோ நீங்க இன்னைக்கு இந்த சூழ்நிலையில என்ன இருக்குதோ அதை நீங்க பண்ணுங்க. அண்ட் இப்ப நீங்க வந்து கம்ப்ளீட்டா முடங்கி போயிடுதுன்னு சொல்றீங்க இல்லையா, செயலே செய்ய முடியாட்டி முடங்கி போயிடுது அப்படிங்கும்போது ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, இப்போ ரொம்ப அழுத்தமா வந்த நாட்கள்லயுமே ஒரு நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து அப்படித்தானே இருக்கும். சோ அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்த செயல்ல எடுத்துக்கோங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போக முடியுமா, அதாவது வர்ஸான டேல கூட ஒரு பேர் மினிமம் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க ஒரு செயலா. நீங்க அதை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கூட மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்யலைன்னா கூட இந்த பேர் மினிமம்னு ஓகே, ஒரு 10 நிமிஷம்னால வெளியில வாக்கிங் போக முடியறது ஓகே அப்படிங்கும் போது அதை மட்டும் பண்ணிடு. சோ தட் உங்களுக்கு வந்து புறத்துல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உங்களுக்கே பார்க்க ஆரம்பிக்கணும், நான் என்னதான் இருந்தாலும் என்னால இது பண்ண முடியல, ரமேஷ்னால இது பண்ண முடியல அப்படிங்கறத நீங்களே பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் அடுத்து நிறைய பண்றதுக்கு உங்களுக்கே அந்த தைரியமும் எனர்ஜியும் வந்துடும். சோ அந்த மாதிரி மட்டும் நீங்க முடிவெடுத்துக்கலாம். சாரி டு புட் யூ ஆன் ஸ்பாட், ஐ வாண்டட் டு செக். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் மேம். என்னால ஹீட் லெவல்ல டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன், நல்லா ரெக்கவர் ஆயிட்டு பேசுறேன். Thank you. அது ஏதோ கோல் மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க, புஷ் பண்ணாதீங்க. அது எப்ப சரியாகட்டுமோ சரியாகட்டும், இருந்தா இருந்து உங்களை வந்து எந்த விதத்திலயும் அது வந்து உங்களை கொலாப்ஸ் பண்ணாது, நீங்க சேஃபா தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் நீங்க ஒரு முடிவோட இருங்க. சொல்லுங்க மனோகர், சொல்லுங்க, அவங்களோட நம்ம அந்த செஷன் வைண்ட் பண்ணிப்போம். மனோகர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா ஆல்ரெடி நீங்க விஷயம் இன்னைக்கு ஒரு அக்கா கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு அந்த எல்லா ஃபீலிங்ஸும் வர்றது எல்லாம் ஓகே, அது கேட்கும் போது என்ன சில கவனிக்க முடியல. இப்ப அதே கண்டன நான் சொல்லி, இப்ப எனக்கு பிரியாணி சாப்பிட ஆசையா இருக்கு, இந்த பரோட்டா சாப்பிட ஆசையா இருக்கு, ஆனா அது இன்னொரு ரெக்கார்ட்னா இந்த பரோட்டா வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் சொல்லிட்டு, ஆனா நம்ம ஆசையை அடக்கி சாப்பிடாம இருக்கோம். நான் 2 நாளைக்கு வந்து ஓடினே இருக்கு. நீங்க சொன்னீங்க நானிங்கன்னா அந்த தங்கம் மேடி அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க, மற்ற நாள் எனக்கு 2 டேஸா இருந்து அதுக்கப்புறம் அது ஓகே ஆகி போச்சு. நானும் யோசிச்சேன் ஏன் இந்த மாதிரி ஃபீலிங் வந்து பார்க்கும்போது அது நம்மளோட ரெக்கார்ட்ல போயிட்டு வரதுனால அந்த மாதிரி தோணுதான் ஒரு எண்ணம் அக்கா. நீங்க அது நீங்களும் ஒரு அக்கா பேசினீங்க, ஆனா கவனிக்க முடியல, அதை திருப்பி வீடியோ பாக்குறேன். இதுவும் அதே மாதிரியா நான் கேக்குறேன் அக்கா, அதான் கேள்வி. உணர்ச்சி எல்லாம் வருது அப்பா, இந்த ஃபீலிங்ஸ் வருது, உணர்ச்சி வருது, அந்த சாப்பிடணும்னு எண்ணம், திருப்பி வேணாம் அவாய்ட் பண்ணும்போது மேல் அப் டவுன் நமக்கே இனிமே வருது, வர்றது 20 நாள் தான், அப்படி 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 ஒரு யோசனை வருது. பரோட்டா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? ஒன்னும் சாப்பிடல, பிரியாணி மட்டும் சாப்பிடு. அந்த மாதிரி விட்டாச்சு அவாய்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து உள்ள இருந்து பரோட்டா சாப்பிடாத இட்லி சாப்பிடுன்னு வரணுமா மனோகருக்கு? உங்களுக்கு என்ன வரணும்? இல்ல அதுவும் அது என்ன பழைய ரெக்கார்ட், என்னோட பர்சனல் பிணைப்புனா பழைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பனா, அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் குருமா டேஸ்ட்னா, அதனால அது முன்ன சாப்பிட்டுருக்கு 10-15 டேஸ் பிஃபோர். இப்ப எப்பயா சாப்பிடணும் ஆசையா இருக்கு, ஆனா திடீர்னு ஆசையா இருந்தா கண்ட்ரோலா சாப்பிடலாம் ஒரு எண்ணம். என்ன பிரியாணி இருந்தா பிரியாணி சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு இருக்கா? அதை இப்படி அதை யோசிச்சேன், நமக்கு ஏன் வரணும் சின்னாத்துல வரும்போது தக்கு அவாய்ட் பண்ணிடுறேன், சின்னாத்துக்கு வந்து 2 ஹவர்ஸ் இருக்கு, 3 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ அது இது ஓகே தான், ஆனால் அது அந்நாட்டுக்கு ரொம்ப நிறைய நெக்லெக்ட் பண்ண முடியல, இக்னோர் பண்ண முடியல, வந்துனே இருக்கு. மனோகர் நமக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு கேக்குது இல்ல உள்ளேந்து, அது வந்து
ஆராய்ச்சியில இறங்க வேண்டாம். நீங்க வந்து பழைய ரெக்கார்ட்ல வந்து இருக்கு, அதனால இருந்து வருதா, இதனால அதெல்லாம் ஒன்னும் நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து அந்த அது பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு அது வேணும்ன்றது தோணுது. அப்படிங்கும் போது இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பரோட்டா இல்லைன்னா நீ அடுத்து நம்மளால உயிரே வாழ முடியாதுன்ற அளவுக்கு அது படம் காமிக்கும். கரெக்டா, அந்த படம் உண்மையா இல்லையாங்கிறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். சோ இப்ப பிரியாணி சாப்பிடலன்னா ஐயோ ஐயோ அப்படியே நம்ம நம்ம உலகமே இதுவாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, நான் வந்து இது நம்ம பிரியாணி பரோட்டாலன்னு சொல்லல, எல்லா விதமான ஒரு தேவைகளோ ஒரு ஒரு எண்ணம் வரும் பொழுது நமக்கு வந்து அப்படி கம்பல்சிவா அது அது இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு காமிச்சிச்சு அப்படின்னாலே அது என்னதான் அர்த்தம், அது டுபாக்கூர்ன்னு தான் அர்த்தம். ஓகே, உங்களுக்கு வேணா பரோட்டா சாப்பிட்டுக்கலாம், வேணாட்டா சாப்பிடாம இருக்கலாம், ஓகே. ஆனா அது சாப்பிடாட்டி என்னவோ ஆயிடும்னு காமிக்கிற அந்த 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 இதுல வந்து நம்ம உள்ள போக மாட்டோம், அந்த டிராமால உள்ள போக மாட்டோம். ஒன்னொரு விஷயம் சொல்றாக்கா, டவுட். இப்ப நீங்க சொன்ன காசு, இப்ப அந்த சில விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது வந்து அது அந்த எண்ணங்கள் கவனங்க ரொம்ப நேரம் இத்தினே போகுது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம டக்குன்னு அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம், அது நமக்கு நல்லா புரியுது. இப்ப சில நேரம் யாரோ வந்து கோவமா பேசும்போது இப்படி கோவமா பேசுவாரு நம்ம, ஓகே நம்ம கம்மனு நம்ம அப்போ நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஓகே கூலா நார்மலா இருக்கும். அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் காட்டும், அது அப்படிதான் இருக்குமான்னு கேட்கிறேன். வரும் சில விஷயங்கள் நம்ம பழைய ரெக்கார்டு ஏதாவது இருந்தால் வரும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில நேரம் 2 hours 3 hours காட்டும், அப்ப இருக்கலாம் அது நார்மல் தான் கேக்குறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குல்ல, இருக்கிறதெல்லாம் நார்மல் தான், ஆல்ரெடி இருக்குது இல்ல, அது இருக்கிறத வந்து இருக்கலாமா கூடாதான்னு கேட்க தேவையில்லை. ஓ அப்படி இருக்கு போல, அவ்வளவுதான், நம்மளுக்கு இன்னும் அது அந்த மாதிரி இருக்கு போல அப்படின்னு. சோ அது இல்லாமலே போயிடணும், இந்த பரோட்டா சாப்பிடுற ஆசையே இல்லாம போயிடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து உங்களுக்கு மைண்டுக்கு தெரியுது அது வந்து மைதா மாவு, அது வந்து நேரங்கட்ட நேரத்துல முதல்ல வந்து பரோட்டா வந்து 8 மணிக்கு மேல சாப்பிடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, டே டைம்ல சாப்பிட ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மேபி 10 நாளைக்கு 1 வாட்டி, வாரத்துக்கு 1 வாட்டி ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாம அப்படியே பயங்கர கிளீன் ஸ்லேட்டா ஆகி எங்கேயோ யாருக்கோ நிரூபிச்சு அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல, ரிலாக்ஸ்டா இருங்க. அறிவுபூர்வமா உங்களுக்கு வேணுங்கிறத உங்களுக்கு பயன்படுத்திக்கங்க. வேண்டாம் அதை ஓவரா நம்ம அதுல இண்டல்ஜ் பண்ண வேண்டாம். 3 வேளையும் பரோட்டா சாப்பிடுறதுக்கு முன்னாடி பின்னாடி மாத்திரை மருந்து எழுதுற மாதிரி அந்த மாதிரி சாப்பிடுற பழக்கம் இல்லைல்ல. சோ உங்களுக்கு வந்து அது ஒரு எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிஜிடா ரூல்ஸ் மாதிரி போட்டு நீங்க காம்ப்ளிகேட் பண்ணாம, நம்மளால சம்டைம்ஸ் அதை பண்ண முடியலன்னாலுமே ஆமா நம்ம அந்த வாட்டி தோத்துட்டோம், தட்ஸ் ஓகே, ஓகே நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு வந்து பழைய ரெக்கார்டா புது ரெக்கார்டாலாம் நீங்க அந்த மாதிரிலாம் தேவைப்பட தேவையில்லை. புரியுது ஓகேக்கா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன், பாத்துக்கிறேன்க்கா. நன்றிக்கா, செஷன் ரொம்ப நல்லா இருக்கு. யூடியூப் பாக்கி அப்ப பத்தி இப்படி எனக்கு கடையில நான் ரீகால் பண்ணிக்கிறேக்கா, யூடியூப்ல பார்த்து உங்களுக்கும் ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் நன்றிக்கா, ரொம்ப தேங்க்ஸ் தான். ஓகே, சோ நம்ம இந்த வேற யாரும் நம்மளுக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கோ கேள்வியோ எதுவும் இல்லை, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுனாலும் சொல்லலாம் ஒரு 1 or 2 minutes, அதோட வந்து வி கேன் வைண்ட் அப். ஆ சொல்லுங்கம்மா. மங்களம்மா புரிதல் ஹேண்டில் பண்ணும்போது புரிதலுக்கு முன்னாடி நம்ம உள்நோக்கி பார்த்து பார்த்து பழகி நம்மளையே நம்ம பக்குவப்படுத்திக்கணும், நம்மளையே நம்ம சரிப்படுத்திக்கணும், இப்படியே நம்ம டேக்கிள் பண்ணணும். இப்போ வந்து புரிதலுக்கு அப்புறம்
வந்து இப்ப புற உலகத்துல ஹேண்டில் பண்ணும் போது ஒரு பெரிய டஃபா தான் இருக்கு. இது முன்னாடி நமக்குள்ளேயே பார்த்து நம்மளே பக்குவப்படுத்திக்கலாம், நம்மள பக்குவப்படுத்திக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம் புரிதலுக்கு முன்னாடி. இப்போ வெளியில உறவுகள்ல எல்லாம் ஹேண்டில் பண்ணும் போது கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி தான் இருக்கு. எப்படி பண்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி வந்துடுது சில டைம்ல. நம்ம புரிதல் புரிதல்ங்கிற நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்மள நாமே ஹேண்டில் பண்றது தான் உள்ளதுல கஷ்டம். ஆனா அதுவே நீங்க வந்து ஓரளவு பக்குவப்படுத்தி நீங்க அந்த இதுல இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த புரிதலும் அமைஞ்சிருக்கு இல்லையா. சோ நம்ம ஓவரா நம்மள நாமே பக்குவப்படுத்துறோன்றது வந்து நம்ம ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து ட்ரிகரிங்கா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னா கூட நாம அவங்க கிட்ட எப்படி பதில் சொல்லணுங்கிற இடத்துல நம்ம பக்குவமா நடந்தா போதும். ஆனா ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஏதோ தப்பா பேசுறாங்கன்னா நமக்கு அவங்க அவங்க மேல ஒரு வெறுப்புணர்வே வரக்கூடாது, செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் இனிமே பக்குவப்படுத்த தேவையில்லை. இப்பவுமே நம்ம என்ன என்ன முதல்ல பண்றோம்னா நாமள நாமே பக்குவப்படுத்தணும்னு இல்லை, நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம உணர்வுகளுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு விடுதலையா நம்ம ஃப்ரீயா இருக்க இருக்க வெளியில வந்து நமக்கே நம்ம வந்து நம்ம அந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த பக்குவம் வருது அடுத்தவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு. ஏன்னா இப்ப நீங்க கோபமா இருக்கக்கூடாது, வெறுப்புணர்வு வரக்கூடாது, கசப்புணர்வு வரக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்க வந்து உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் ஒருத்தவங்க வந்து உங்களை மரியாதை குறைவா பேசுறாங்கன்னா நாமளும் சரிக்க சரி மரியாதை குறைவா பேசிதான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஆனா கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் போட வேண்டியது இருக்கு இல்லையா. நமக்கு வர்ற அந்த உணர்ச்சிகளை வந்து ஸ்பீட் பிரேக் பண்ணி தானே எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் பக்குவப்பட்டு இருக்கோம். இப்போ அது இப்போ புதுசு. முதல்ல வந்து நம்ம நம்மள நல்லவங்களா வச்சுக்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தோம், அடுத்தவங்களுக்கு நாம அதை அப்படி அப்படியே பேசிட்டோம்னா அசிங்கமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கு கட்டுப்பட்டு அப்படி இருந்தோம். இப்ப வந்து நம்ம வந்து சுதந்திரத்தோட நம்ம அவங்களுக்கும் பயப்பட தேவையில்லை, நம்மளும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆகத்துலங்கும் போது ஒரு ஃப்ரீ ஆயிடுறோம். ஆனாலும் இப்ப வாய்க்கால தண்ணி போகணும்னா அந்த அந்த ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு பாதையில போட்டாதானே அந்த பயிரெல்லாம் இதுவாகாம ஆகும். சோ நம்ம அதை சேனலைஸ் பண்ணி பக்குவப்படுத்தி தான் வந்து நம்ம அதை வந்து இரிகேஷன் அந்த அந்த தண்ணி வந்து பாய்ச்ச முடியும். சோ இது வந்து புதுசான ஒரு ஸ்கில். இப்போ நம்ம புறத்தை கையாளுறது வந்து நமக்கு நமக்கு வருஷங்கள் இருந்தாலும் அனுபவம் இருந்தாலுமே இது ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம ஒரு வித்தியாசமா பண்றோம் இல்லையா. ஏன்னா நமக்கே தெரியுது இல்ல, இப்ப அடுத்தவங்க பண்ற டிராமாக்கெல்லாம் காரணம் அவங்க மைண்டுக்குள்ள என்னென்னவோ ஓடிட்டு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு அறியாமையில இருக்காங்கிறதும் புரியுது, நம்மளோட இயலாமையும் புரியுது. அப்போ நம்ம அத வந்து ஒரு டீசெண்டா ஹேண்டில் பண்ணணுங்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்ரத்தையோட நம்ம அப்படி மெனக்கிட்டு தானே நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து புதுசு தானே, அப்போ அது ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு. அதுதான் அந்த பண்பற்ற மாதிரி ஆனாலும் நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி நம்ம நம்ம விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறது, அடுத்தவங்களுக்கு சொல்றது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு 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 கலை தானே. அது புதுசுதான், அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்துதான் நம்ம நம்ம வந்து அதை வந்து கல்டிவேட் பண்ணிக்கணும். அது கல்டிவேட் ஆகும், நம்ம உள்ள ஃப்ரீயா ஆக ஆக வெளியில உள்ளதும் முக்கியம், நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நம்ம பொறுப்பை துறக்காம இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது வருது. அது ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா இட்ஸ் ஓகே அப்படின்னு நீங்க பர்மிஷன் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு அகத்துல எல்லாமே அந்த ஒரு ஒரு அமைதி கிடைக்கிறதுனால புறத்துல எல்லா திறமையும் உடனே வந்துடாது. ஏன்னா நம்ம இப்பதான் புறத்துல வந்து சரியான பார்வையோடய பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நமக்கு தேவையான விஷயம் உள்ள இருக்கு. ஸோ அது அது சரியான முறையில கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அது நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்துருது வருது. நீங்க அதை அதை நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க.
அந்த ஹார்டா இருக்கிறதுக்கு ஓகே சொல்லுங்க. அது ஹார்டா தானே இருக்கும் ஆரம்பத்துல, புதுசு தானே அது. சுதிஷ் சொல்லுங்க சார், ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் இருக்கு, சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் இருக்கும்போது நமக்கு எங்கே ஒரு இடத்துல ரீச் ஆக போகிறோம், நம்ம மெடிடேட் பண்ணுறோம், நம்ம ஒரு இடத்துல ரீச் ஆகும், ஒரு ஒரு கோல் ஒரு எய்ம் வச்சு அதில் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கேயோ ரீச் ஆக போகிறோன்ற உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒரு இதுவும் இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோன்ற ஒரு இதுவும் இருந்துச்சு. ஆனால் இப்போது அரியா ஐயாவோட இதுல வந்ததுக்கு அப்புறம் புரிதலுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா அது எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம எங்க போறோம்னே தெரியல, நம்ம என்ன உள்ளுக்குள்ள நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லைன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் நமக்கு அந்த கோபம் வரும்போதோ இல்ல ஒரு டென்ஷன் வரும்போதோ ஒரு ஆசைகள் வரும்போதோ அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு என்னதான் புரிஞ்சதுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம சஃபர் ஆகதான் செய்யறோம். சுதீஷ் சருக்கு வந்து இப்போ சுதீஷ் ஐயாக்கு வந்து ஒரு ஆசை வருது, அப்போ நீங்க சஃபர் பண்ற அந்த பாயிண்ட்லன்னு சொல்றது எதை சஃபர் பண்றேன்னு சொல்றீங்க? இப்போ நமக்கு இப்போ இப்போ ஃபுட்டை பத்தியே கொஞ்சம் பேசியிருந்தாங்க, கொஞ்சம் முன்னாடி பேசியிருந்தாங்க ஃபுட்டை பத்தியே. நமக்கு தெரியுது நம்ம ஹெல்த்துக்கு வந்து அது கேடுன்றது தெரியுது, சாப்பிடக்கூடாதுன்றும் தெரியும். இருந்தாலும் நம்மளோட மனசு வந்து உள்ளுக்குள்ள வந்து அது வந்து அரிஜி இருந்துகிட்டே இருக்கு, அது சாப்பிடணும் சாப்பிடணுன்ற அரிஜி இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுக்கு முன்னாடி நிற்கும் போதோ அந்த ஃபுட்டு நம்ம கிட்ட இருக்கும் போதோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இருக்கதான் செய்யுது, அந்த அரிஜி இருந்துட்டே தான் இருக்கு. அது நமக்கு உள்ள ஒரு நம்ம அந்த 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 வியூ அந்த பாயிண்ட்ல இருந்து வெளில போற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு நீங்க சொன்ன விதம் நல்லா இருந்தது, அதாவது உள்ளுக்குள்ள வந்து நமக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி, முன்னேறி போயிட்டே இருக்கிற மாதிரி முதல்ல இருந்தது, ஒரு கோல் வச்சு இது பண்ணி அப்போ நமக்கு ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு உயிரோட்டமா இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி போறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் போது அப்படியே அப்படியே அது ஃபிளாட்டா ஒரு கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க போகணும் பண்றது அந்த மாதிரி இல்லைங்கிறீங்க. இப்போ முதல்ல வந்து அந்த இடத்துல வந்து உள்ள வந்து நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு உணர்வு, அப்புறம் திருப்பி நமக்கே தெரியும் திருப்பி சறுக்கி விழுந்திருப்போம், அந்த மாதிரி ஒன்னும் பர்மனண்டா ஒன்னும் இருந்திருக்காது. அப்ப திருப்பி உன்னொன்ன நோக்கி ஓடுவோம், அப்புறம் திருப்பியும் வருவோம், திருப்பி நோக்கி ஓடுவோம். அதாவது முன்னேற்றம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மாயை தான் இருந்ததே ஒழிஞ்சு உள்ளுக்குள்ள வந்து அந்த மாதிரி ஒரு கடைசியான அடைவிடம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இருக்கிற இடம்தான் நம்ம இருக்கிற இடம்தான் கடைசியான அடைவிடம் அப்படிங்கிற ஒரு உண்மை புரிஞ்ச உடனே நமக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் இல்லையா, போய் போய் அப்படி முன்னேறுற மாதிரி அது அது வந்து இல்லாம போயிடுச்சு. சோ அது சில சமயம் வந்து ஒரு வெறுமைன்னு வெறுமையா கூட இருக்கலாம், ஆனா நமக்கு அது சரியான ஒரு புரிதல் தான், அதாவது நமக்கு உள்ள ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்கிறத கிளியரா புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம புரிய வேண்டியத இப்போ நம்ம புறத்துல வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம புறத்துல வந்து செய்யறது செய்யக்கூடாதுன்னு ரெண்டு இருக்கு. அகத்துல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சரியானது தப்பானதுன்னு எதுவுமே கிடையாது. இப்ப புறத்துல செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு ரெண்டு இருக்கு. அது வந்து நமக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது எது நல்லதோ அதுதான் நமக்கு செய்யறதுக்கு, அதாவது மொராலிட்டி, நம்ம சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம உடலுக்கு வந்து இப்போ இந்த உணவு வந்து சாப்பிட்டா மேற்கொண்டு கெடுதி அப்படிங்கிறது உண்மையா இருக்கிற பட்சத்துல அந்த உணவை தவிர்க்கிறது தான் சரியானது. அப்போ அந்த உணவை சாப்பிட்டா சாப்பிடும் போது நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அதனால வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ இது உடல் நலத்துக்கு
இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு வேற வந்து வேற ஹாபிட்ஸ் இது உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது இருக்கு. இப்போ நம்ம வந்து செய்யக்கூடாதுங்கிற ஒண்ணு மேல நமக்கு ஆசை வருது. எக்ஸாம்பிள் இப்ப என் டயபிட்டிஸ் இருக்கு ஒருத்தவங்களுக்கு, ஆனா அவங்களுக்கு இது இது வேணும்னு சுகரே சாப்பிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்கும் போது அவங்களுக்கே தெரியுது அவங்களோட உடல்நிலைக்கு இதை சாப்பிடக்கூடாது அப்படி அதுதான் சரியானதுன்னு. ஆனா அதுக்காக வேண்டி மனசு ஆசைப்படாம இருக்க முடியுமா? ஏன்னா ஆசைங்கிறது வந்து தானா வருது உள்ளேந்து, அது ஒரு உணர்வு. இப்போ அகத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, பண்ண அங்க நமக்கு ஒரு இதுவும் இல்லைங்கும் போது நாம என்ன நினைக்கிறோம்னா, சப்போஸ் இந்த ஆசை வராம இருந்தேன்னா நான் இந்த இந்த பண்ட இந்த உணவு பண்டத்தையே நான் பார்க்க மாட்டேன்ல, அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும்ல, அப்போ எனக்கு ஆசை இது மேல ஆசைப்படாத அளவுக்கு எனக்கு ஏன் பக்குவப்படலை, நான் ஏதோ இம்மெச்சூரா இருக்கேன் போல, நான் வந்து ஏன் எனக்கு எந்த இது வந்து சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஆனா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி இல்ல. இப்ப நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்கும் போது எனக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும், நான் வந்து இது பண்ணக்கூடாது, நான் வளரணும், நான் இன்னும் ஒரு ரீச் அட்டன் ஆகணும், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு வைராகியம் இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன், அது வந்து எனக்கு அந்த டைம் ஒரு எஃபெக்டாவே தெரியல, நான் எங்கேயோ போக போறேன் அதுக்கு வேண்டி நான் இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை சொல்லுங்க. அதாவது நான் இப்போ முதல்ல வந்து அந்த இனிப்பு பண்டத்தை விட ஒரு 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 உண்மையை தேடி நோக்கி ஓடும் பொழுது நம்ம அவ்வளவு வைராக்கியம் இருந்தது எல்லாமே அது அந்த ஒரு கட்டுப்பாடு எல்லாமே ஈஸியா வந்தது. இப்போ வந்து நம்ம அந்த மடையை ஓபன் பண்ணி விட்டுட்டோம், என்ன உணர்வு வேணாலும் வெளியில வரலாங்கும் போது இப்பதான் உங்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து இது தேக்கப்பட்ட ஆசையெல்லாம் கூட வெளியில வரும். அப்பெல்லாம் சாப்பிட விட்டதெல்லாம் இப்ப எல்லாம் வரும். இப்போ வயசு உடம்பு காரணமா சாப்பிட முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆசை வரும் வரக்கூடாதுங்கிறத நம்ம சொல்ற கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா புறத்துல பண்ணக்கூடாதத பண்ணக்கூடாதுதான். அப்போ என்ன ஆகும்னா, உள்ளயும் சுதந்திரம், உள்ள சுதந்திரம் கொடுத்தாச்சு, வெளியில அதை காமிக்கிறதுக்கு அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ சஃபரிங் இருக்கதான் செய்யும். அந்த அந்த அத அந்த ஏன்னா நம்ம இன்பத்தை நோக்கி ஓடல. ஆனா ஆசை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா நமக்கு புரிஞ்சிருச்சு அது உள்ள தேக்கப்பட்ட ஆசைகள் எல்லாம் நீங்க இப்போ உட்காந்து வெள்ள ஒன்னா வெளியே வரும் இப்போ. ஆனா வெளியில வந்து இது வந்து கூடாத ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து உடல் நலத்துக்கு கேடு. இப்போ ஒரு சின்ன சாப்பாட்டு விஷயத்த பத்தி சொல்றோம், இது வேற என்ன விதமான ஆசைகள் கூட ஒரு தகாத ஒரு விஷயங்கள், அதாவது நம்மளால முடியாது அந்த இடத்துல அது கூடாதுங்கிற இடத்த வந்து நம்ம வந்து அதை தடை பண்ணும் பொழுது, தடை பண்றதுதான் சரி புறத்துல, அப்பதான் உடல் நலத்துக்கும் கேடாகாது மற்ற விஷயங்களுக்கு கேடாகாதுங்கும் போது தடை தான் பண்ணணும் அதுதான் சரி. ஆனா உள்ளயும் தடை பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், நடுவுல அந்த முரண்பாடு இருக்கும், அதனால நமக்கு சஃபரிங் இருக்கும். அத வந்து இந்த புரிதல்னால வந்து வராது செய்யாதுன்னா சொல்ல முடியாது, அது சஃபரிங் தான் இருக்கும். ஆனா அது வந்து அந்த இருக்க வேண்டிய டைத்துல இருந்துட்டு அது மறைஞ்சிரும், அதை வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ண மாட்டோம். சோ இப்ப நம்ம கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும்னா, உள்ளயும் தடை போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம எல்லாமே வெளியில வரப்போகுது. ஆனா வெளியில செய்ய முடியாதத செய்யக்கூடாதத செய்யாம இருக்கும்போது கண்டிப்பா வலிக்கதான் செய்யும். நமக்கு வலிக்குதேங்கிறதுக்காக செய்யக்கூடாதத செய்ய முடியாது, ஏன்னா புறம் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டது. இப்ப சாப்பிடவே கூடாதுன்னு இல்ல, சாப்பிட்டா அதுக்கான வேதனையா அனுபவிக்கணும் அவ்வளவுதான், அதுக்கான பலன் இருக்கும். அதாவது பண்ணவே கூடாதுன்னு இல்ல, புறத்துல தகாத விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது, நமக்கு தகாத விஷயங்களை பண்ணும் பொழுது அதுக்கான பலன் இருக்கும். அந்த பலனை நம்ம அதுக்கான விளைவுகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இப்ப வந்து அந்த ரெண்டு சைடும் லாக் ஆகுது இல்லையா, ரெண்டு சைடும் லாக் இல்ல, உள்ளே இருந்து எல்லா ஆசையும் வருது. ஆனா இப்ப காலம் போன காலத்துல வருது, இப்ப என்னால அதை வந்து அனுபவிக்க முடியல. அப்ப நான் என்ன பண்றதுன்னா, அது ஒரு துக்கம் தான், அது ஒரு வேதனை தான், அது வலி தான், அதுல பூசி மொழுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அது ஓகே, அது வாழ்வையோட யதார்த்தம் தானே. இப்ப நம்ம இருக்கிற வயசுல இந்த இடத்துல நம்ம உடலுக்கு இந்த இந்த இது வந்து இதுவாகல அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை பத்தியப்படுத்தும் போது
அது ஒரு வழியா தான் தெரியும். பட் அதுவே தானே வந்து ஓகே, அது அந்த மனசு வந்து ஏத்துக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியும் வருது. ஆனா அந்த அந்த வலி தான், அது அது ஒரு வேதனை தான், அது ஒரு இழப்பு தான், அது நாமளே விரும்பி ஏற்படுத்திக்கிற ஒரு ஒரு இது. இங்கேயும் திருப்பி நம்ம அகத்துல வந்து ஆசை வராம இருந்தா நல்லா இருக்கும்ல, அல்லது முன்ன மாதிரி வைராக்கியமா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம வேண்டது தேவையில்லை. உள்ள இவ்வளவு நாள் வைராக்கியமா இருந்ததுனாலதான் இங்க வரைக்கும் வந்தோம், இந்த புரிதல் கிடைச்சது. இப்ப இனி வைராக்கியமா அந்த மாதிரி வேண்டாம் வேண்டான்னு அகத்துல இல்லாம அந்த வைராக்கியம் எல்லாம் வெளியில புறத்துல நமக்கு தேவையில்லாதது கேடு விளைவிக்க கூடிய விஷயத்துல அந்த வைராக்கியத்தை நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துங்க, நான் வந்துட்டு டீ சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டுருந்தேன், ஏன்னா உடம்பு டீ சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்றது தெரியுது எனக்கு வந்து, ஏன்னா கொஞ்சம் அல்சர் மாதிரிலாம் இருந்துச்சு, கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. இருந்தாலுமே அந்த அந்த டைம் வரும்போது, அந்த அரிசி வரும்போது டீ சாப்பிட்றேன். இப்ப என்னன்னா, நான் வந்துட்டு சித்த முதிரைகள் முதிரை முதிரா கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ் இருக்கு, அந்த கிளாஸஸ் சும்மா அட்டன் பண்ணேன், கிளாஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். அவங்க ஒரு ப்ராக்டிஸ் ஒரு முதிரா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும் போது தானா அந்த அரிஜி நின்றுடுச்சு. அந்த அந்த டீ சாப்பிடக்கூடிய அந்த அரிசி நம்மகிட்ட இருந்து தானாவே வெளில போயிடுச்சு, அது மாதிரி போயிடுச்சு. அப்ப ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்றோம், அது அப்படி போகுது. ஆனா நான் இதுல இருக்கும் போது நான் சஃபர் ஆயிட்டு தான் இருந்தேன். அதான் நான் நீங்க வந்து நான் தான் சொல்றேனே, அந்த சஃபரிங்க்கு வந்து யாரும் வந்து உங்களுக்கு நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா பண்ணினாலும் சஃபர் ஆகும், பண்ணலைனாலும் சஃபர் ஆகும். எது பெட்டர் சஃபரிங்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, நான் என்ன சொன்னா, இந்த கிளாசஸ் அந்த முதிரா அந்த முதிரா அந்த கழுவி நீக்க முதிரான்னு சொல்லிட்டு ஒரு முதிரை அது பண்ணும் போது தானா போயிடுச்சு. அந்த தானா அந்த 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 இது வந்து அது அது மேல ஒரு வெறுப்பே வந்து அது நின்றுடுச்சு என்கிட்ட இருந்து. அந்த புறத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா ஒரு டீக்கு ஒரு முத்ரா பண்றீங்க, அப்புறம் வேற ஒருத்துக்கு ஒரு முத்ரா, அந்த மாதிரி நீங்க முத்ரா பண்ணி பண்ணி நீங்க பண்றதா பண்ணலாம், அல்லது புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவெடுக்கலாம். இப்போ நீங்க புறத்துக்கு உங்களுக்கு அது பயனுள்ளதா இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க, அது தப்பு இல்லைல்ல. புறத்துக்கு உங்களுக்கு அது தேவைன்னா பண்ணிக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனா அர்ஜ் வர்றதையே நம்ம கண்ட்ரோல் பண்றது, இப்ப டீக்கு ஒரு அர்ஜ் வருது, ஒரு ஆசை வருது, பிரியாணிக்கு ஒரு ஆசை வருது, அதுக்கு ஒரு ஆசை வருது, இது வருதுன்னா அந்த ஆசையே இல்லாம இருக்கிறதோ அல்லது வேற ஒரு விஷயத்துல அந்த ஆசையை டிரான்ஸ்ஃபர் பண்றதோ வேஸ்ட். அது கரெக்ட் தான் நீங்க சொல்ற, புரியுது. அது அது அதுல இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப நான் இது பண்ணும் போது தானாவே விட்டு போச்சு என்ன விட்டு, நான் வந்து அதை வந்து அடக்குவோ உள்ள இது பண்ணவோ ஸ்டாப் பண்ணவோ அதுக்கு மேல ஒரு இது பண்ணவோ இல்ல. அந்த அந்த முதிரா பண்ணும் போது நமக்கு தேவையில்லாதல நம்ம விட்டு நம்மளை விட்டு வெளில போகுது, இறங்கி போயிடுது, கழுவி நீக்கம்ன்றது மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி தானா போயிடுது. அதுக்கப்புறம் அதை பத்தி இப்ப வந்து நியர்லி 4-5 weeks ஆச்சு, அது மேல ஆசையா இல்லாம போயிடுச்சு, தேவையப்படாம போயிடுச்சு. அது நீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு முத்ராவையும் பண்ணி, இப்ப நான் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணல, உங்களுக்கு அது வேலை செஞ்சது, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது, புறத்துக்கு தேவையா இருந்ததுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. ஓ, நீங்க அது ஒவ்வொரு ஆசைக்கும் இந்த மாதிரி ஒரு முத்ரா வச்சு அது வராம இருந்து 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 பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா இந்த தேடலோ புரிதலோ இதுவா ஈவன் வைராக்கியம் எதுவுமே கூட தேவைப்பட்டிருக்காது இல்லையா. சோ நீங்க நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளுக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லும் பொழுது, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் பொழுது, நமக்கு முன்னாடி அழுத்தி வைக்கப்பட்ட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே கூட வெளியே வரும். ஆனா புறத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு கேட் இருக்கு, சில விஷயங்களை செய்யலாம். ஆசை இல்ல, இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு ஆசை. இப்ப ஒரு நான் பேசுறது வந்து அடிக்ட், ஒரு அடிக்ட், ஒரு சாக்லேட் மேல ஒரு அடிக்ட், ஒரு ஒரு டீ மேல ஒரு அடிக்ஷன், இப்போ அந்த அடிக்ஷன்ங்கிறது வந்து எப்படின்னா அன்கான்சியஸா வர்றதுதான் அடிக்ஷன்.
நமக்கே தெரியாம திருப்பி திருப்பி நம்ம அந்த லூப்ல போயிட்டு இருக்கிறது தான் அடிக்ஷன். அப்போ அடிக்ஷனை வந்து நம்ம டைரக்டா கான்சியஸா வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதை வந்து அகம் மாதிரி எடுத்துக்கிட்டு அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாதான் அதை வந்து நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அது அகமா எடுத்துக்கிட்டாதான் அடிக்ஷன்ல இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சியஸ்னஸ் வந்து வரும். அது ஒரு அன்கான்சியஸ் ஹேபிட். அதை அகமா எடுத்து டீல் பண்ணும்போதுதான் அதோட சண்டை போட போட அது வந்து இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆகும். அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு விடும் பொழுதுதான் வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து வந்து ரிலாக்ஸ் ஆகும். பட் எனிவே நான் சொல்ல வந்தது என்னன்னா, புறத்துல வந்து செய்ய வேண்டாங்கிற ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா செய்யக்கூடாதுன்னு யாரும் தடை போடல. ஏன்னா இப்ப நம்ம ஒன்னும் யாரையோ போய் கொலை பண்றது அதை பத்தி பேசல, நம்ம சின்ன சின்ன ஹேபிட்ஸை பத்தி தான் பேசுறோம். இப்போ வெளியில செய்ய வேண்டாம், நமக்கு அது தகாத ஒரு விஷயம் அல்லது சமூகத்தினால அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாலாம் கூட இருந்தா கூட அதை செய்யக்கூடாதுன்னு இல்லை, செஞ்சா அதுக்கான விளைவுகள் இருக்கும். இப்ப நீங்க டீ கண்டினியூஸா குடிச்சா அதுக்கான விளைவுகள் இருக்கும். இப்போ அந்த விளைவுகளோட நம்ம ஆசை வர்றத அதை வந்து தடை போடல, அதை அலோவ் பண்றோம் அகத்துல. புறத்துல அது வேண்டாம் அப்படின்னு நிறுத்தும் போது நமக்கு ஒரு வலி வரும், அதனால ஒரு சஃபரிங் வரும். இப்ப குடிச்சிட்டு வர்ற அந்த டீ குடிச்சிட்டு வர்ற கான்சிக்வன்ஸோட சஃபரிங்க்கும் நம்ம வேண்டான்னு அதை வந்து இது பண்ணும் பொழுது வர்ற ஒரு சஃபரிங்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது நம்மளுக்கு ஓகேயா இருக்கோ அந்த அளவுல உள்ளதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே விஷயம் வந்து அன்கான்சியஸா ஹேபிட் அடிக்ஷன் மாதிரி இருக்கும்போது நம்ம வேண்டான்னு வைராகியமா இதை விட முடியாது. வைராகியத்தினால அடிக்ஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா அது அகம் சார்ந்த ஒரு, அது அகம் மாதிரி அது தன்னைத்தானே அப்படியே அந்த லூப்ல வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம அதை ரிலாக்ஸ் ஆகும் பொழுதுதான் நம்மளால வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்க வந்து அடிக்ஷன்ஸ் ரிலேட்டடா ஐயாவோட வீடியோ பாருங்க. அதுல வந்து அதை எப்படி அகமா எடுத்துக்கிட்டு அதை டீல் பண்றதுங்கிறது ஐயா சொல்லுவாங்க. அதையும் ட்ரை பண்ணுங்க. நீங்க அது புரிஞ்ச பிறகு உங்களுக்கு இல்ல புறத்துக்கு இந்த முத்ரா மூலமா உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட் ஆகுதுன்னா பண்ணிக்கோங்க, அவ்வளவுதானே. உங்களுக்குள்ளேயேதானே இப்ப அந்த கேள்வி வந்திருக்கு உங்களுக்கு. இப்ப நான் ஒரு ஒரு விஷயம், இப்ப ஒரு நம்ம நான் இப்ப டீ சாப்பிடுறேன், உடனே எனக்கு வயிற்று வலி வருதுன்னா நான் சாப்பிட போறதே கிடையாது. இப்ப நான் டீ சாப்பிட்டேன், எனக்கு உடனே பெயின் வருதுன்னா சாப்பிட மாட்டேன். அது டீ சாப்பிட்டு 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 ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் கண்டினியூஸ் ஆகும் போது பெயின் வருது. அந்த பெயினுக்குள்ள டேப்லெட் சாப்பிட்டு நான் அது வந்து கொஞ்சம் அப்படி சரியாகும் போது திரும்ப அது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு சிண்டாக்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அதுல போறோம். நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் அடுத்த செகண்டே விளைவு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நிறைய விஷயத்த தேவையில்லாத விஷயத்த செய்ய மாட்டோம். ஆனா அப்படி நடக்காது, எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் போய் தான் அது கேட்சப் ஆகுது. நமக்கு வந்து இதனுடைய பலன் வந்து இல்லாம போகல, அந்த ஒரு டீமோட பலன் வந்து இல்லாம போகல. உங்களுக்கு உங்களுக்கு அது ஆகாது அப்படின்னா ஆகாதுதான், ஆனா உங்க உடம்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு தாங்குது. நீங்க இருந்தாலும் அது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதால தாங்க முடியலங்கும் போது அப்ப பிரச்சனை பண்ணித்தான் உங்களை நிறுத்தணும் அப்படிங்கும் போது அது உடஞ்சு போகுது உள்ள. அப்பதான் நீங்க அதை வந்து அதை வந்து ஓகே இப்ப வயிற்று வலி வந்து தாங்கவே முடியல அப்படிங்கும் போது நீங்க அடுத்து ஸ்டாப் ஆகுறீங்க அல்லது ஸ்லோ டவுன் ஆகுறீங்க. ஸோ அது இது எல்லாமே வந்து இந்த அடிக்ஷன் ரிலேட்டடா உள்ளதுதான். நீங்க அந்த இது பாருங்க. நீங்க நெக்ஸ்ட் செஷன்ல கூட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப வந்து வி ஆர் பியாண்ட் டைம். பட் நம்ம பாட்டம் லைன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தேவையில்லாத விஷயத்த வந்து புறத்துல பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அகத்துல நமக்கு வரக்கூடிய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண திருப்பி அங்க கை வைக்க தேவையில்லை, கை வைக்க வேண்டாம். எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது. அகத்துல செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைன்னு தெரியுது. ஆனா அந்த டைம்ல உள்ள சஃபரிங், அந்த டைம்ல உள்ள ஒரு அந்த 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 ஒரு இருக்குது, அது இருக்குது, அது இருக்குதான் செய்யும், இருக்குது. அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதைதான் நான் பிரசன்ட் இப்ப பிரசன்ட் பண்றேன். அது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு அடிக்கு ஒரு யாரோ சாக்லேட் சாப்பிட்றாங்க, எல்லாருக்குமே எனக்கு அதுல ஒரு அடிக்கு ஒரு 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 ஸ்நாக்ஸ் இருக்குன்னா எல்லாரும் சாப்பிடறத நிறைய சாப்பிடுவேன். அது மத்தவங்க பார்க்கும்போது
சுதீஷ் ஐயா, நீங்க நீங்க இவ்வளவு நாள் அது அதாவது அது இருக்கதானே செய்யும், நம்மளால அனுபவிக்க முடியல, அப்போ டிஸ்டர்ப் ஆகதானே செய்யும், சஃபர் ஆகதானே செய்யும், நமக்கு அது இல்ல இல்ல நமக்கு கிடைக்கல இல்ல அப்படிங்கும் போது, சோ அதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா மனப்பூர்வமா ஏத்துக்கங்க, அது அப்படிதான் இருக்கும், அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகதான் ஆகும். அதுல இருந்து வந்து ஈஸி பாஸ் கிடையாது, அதுல இருந்து இது கிடையாது, ஆனா அதனுடைய தன்மை அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு ஒரு மென்மையா புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அந்த நடுவுல நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க, அது இப்போ வலிக்குது, உங்களால அது வந்து இது பண்ண முடியலங்கும் போது, சோ நீங்க இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது எப்படி தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கே ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க, இந்த இந்த வலி தாங்கிறது பெட்டரா, இல்ல நம்ம போய் போய் வயிற்று வலி இன்ஜெக்ஷன் அப்படி போய் இது பண்றது பெட்டரா, இல்ல அந்த முத்ரா பண்ணி பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றது பெட்டரா, ஒரு ஒரு விதமா உங்க மனசே ஒரு முடிவுக்கு வந்துரும்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள்ல நான் வந்து நான் வெஜிடேரியன்ல ரொம்ப அதிகமா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருந்தவன். எப்ப நான் அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் சொல்ல போவோமோ அப்போ வந்து ஒரு வைராக்கியம் ஒரு ரீச் வேணும்னு இருக்க வேண்டியது, அந்த டைம் வரும்போது நான் வந்து நான் வெஜிடேரியன் சிகரெட்டு தண்ணி இது எல்லாத்தையுமே விட்டாச்சு, அந்த டைம் வைராக்கியமா இருந்து. அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு வந்து எனக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் தேவைப்படல இது பண்ணல. ஆனா ஆனா இப்ப இந்த இப்ப இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த சாக்லேட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு உருப்படியான ஒரு காரணம் வேணும், ஒரு விஷயத்த வந்து தியாகம் பண்றதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தியாகம் பண்றதுக்கு ஒரு உருப்படியான காரணம் வேணும். முன்னாடி வந்து ஆன்மீகம் வந்து உங்களுக்கு ஒரு மதிக்க கூடிய ஒரு சரியான ஒரு 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 அதாவது அதுக்காக வேண்டி என்னத்தை வேணாலும் விடுவேங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, கரெக்டா? இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கற மாதிரி நம்ம சுயத்துக்கு ஈடா வேற என்னதான் இருக்க முடியும், ஒன்னும் இருக்க முடியாது இல்லையா. சோ இப்ப வந்து நீங்க காரணம், நீங்க வேற ஏதாவது ஈக்குவலா ஸ்ட்ராங்கா ஒரு காரணம் இருந்தா தான் என்னால அதை தியாகம் பண்ண முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு இப்ப வந்து எதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு அல்லது வந்து இது பண்றது எதுக்காகங்கிற மாதிரி ஒரு ஒரு எய்ம்லெஸ்ஸா இருக்கீங்க, அதுதான் உங்களோட. உங்களுக்கு வைராக்கியம் திருப்பி வர்றதெல்லாம் வந்து ஈஸியா வந்துரும், அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பெருசா இருந்தது, இப்போ உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல, அதனால நீங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உட்காந்து போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க, கரெக்டா? இப்போ அதுக்காக வேண்டி இன்னொரு பெரிய பெரிய விஷயத்தை வச்சு உங்களை அதெல்லாம் விட வைக்கணும்னு கிடையாது. முன்னாடி உங்களுக்கு அந்த வைராக்கியம் தான் உங்களை கொண்டு போய் விட்டது, இப்போ லைஃப் ஓபன் அப் ஆயிருக்கு, முடிஞ்ச விஷயத்த அனுபவிங்க, முடியாத விஷயத்தையுமே வந்து ஒரு மென்மையா வந்து விட்டுருங்க. இது வந்து யாருக்காக பண்றோம்னா உங்களுக்காக பண்றீங்க, நீங்க தேடின அந்த அப்சல்யூட் ட்ரூத்தே நீங்க தான். யாருக்காக பண்றோம் இனிமே? உங்களை விட வேற என்ன பெருசா இருக்கு வெளியில? போதுமா காரணம்? அதான் ஒண்ணுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க தான் எல்லாம், உங்களுக்காக தான் பண்ணணும். அதை தாண்டி என்ன காரணம்? இப்ப இப்பதான் புரியுது உங்களோட பிரச்சனை என்னன்னு, அதுதான். இல்ல இல்ல, இப்போ நம்ம முன்னாடி இப்ப முன்னாடி நம்ம வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு தானே, நம்ம இப்ப அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த அட்டைன்மெண்ட்டுக்கு வேண்டி தானே நம்ம ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லையே, அதெல்லாம் தேவையே இல்லைன்ற ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் இப்ப நமக்கு வந்து இந்த 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 மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப அந்த அந்த நான் வெஜிடேரியன்லாம் இப்ப வந்து ஒரு ஒரு இதுவே இல்லை இப்ப எனக்கு. விட்டாச்சு, அது வந்து ஒரு அடிக்டாவே இல்லை. அது இப்பத்தைக்கு வர்றது வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன அர்ஜாஸ் இருக்கிறது, அதுதான் எல்லாமே வரும். நீங்க என்னென்னலாம் வந்து நம்ம வந்து இது சப்ரஸ் பண்ணி நம்ம அனுபவிக்கலையோ, நம்ம அந்த வாழ்க்கை எடுத்ததே அனுபவிக்கிறதுக்காக தான். அப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டோம்.
இப்ப திருப்பி இது பண்ணும்போது இது மாதிரி உள்ள விஷயங்கள் வர்றது வந்து ஒரு இயற்கை தான். அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது இது காமன் தான். இப்போ என்னன்னா யாருக்காக பண்றோம், இதெல்லாம் தெரியுது நம்மளுக்கா, நம்மளுக்காக இப்பதான் வந்து உங்களுக்கு சுயத்தோட உங்க உங்க கையில கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்க அவ்வளோ மதிச்ச பெரிய லார்ட் லவக்கு தாசே நீங்க தான் அப்படிங்கும் போது உங்க உடம்புக்காக, உங்களுக்காக, உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்காக, இந்த சமூகத்துக்காக வேண்டி நீங்க என்ன பண்ணணுமோ அதை விட டபுள் மடங்கு வைராக்கியம் இனி வரும். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே மனோகர், கேன் வி டிபேட் அபவுட் ஞான் லைக் பேசிக் டு ஹை லெவல் எவ்ரிஒன் இஸ் ஞானி ஹர் ஐ ஃபீல் மிடில் ஸ்டேஜ் எக்ஸாம்பிள் பகவத் ஐயா ஹையர் லெவல் ஞானி அந்த மாதிரி, அந்த மாதிரி எதுவும் இல்லை. மனோகர் சார் நீங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் சுதீஷ் ஐயாவோட ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலா நான் ரொம்ப நேரம் வந்து இவங்களோட என்கேஜ் பண்ணலை, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுதான். நீங்க ரீப்ளே பண்ணி பாருங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 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 விஷயம் வந்து கோத்ரூ பண்றது வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி தான் அவர் எடுத்துட்டு வந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். ஸோ அதை நீங்க வந்து இந்த ரீப்ளேல வந்து உள்வாங்கி பாருங்க, அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு செஷன் வந்த அனைவருக்கும், இவ்வளோ நேரம் வந்து லிசன் பண்ண அனைவருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.